இன்றைய நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கும் ஐயா மயிரை நா கிருஷ்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வள்ளுவர் கூட 1330 குரட்பாக்களை தான் எழுதியிருக்கிறார். நீங்கள் 2333 கூட்டங்களை முடித்திருக்கிறீர்கள் என்பது மகிழ்ச்சிக்கும் பாராட்டிற்கும் உரியது. 41 ஆண்டுகளாக நான் ஏன் உறுப்பினர் ஆகவில்லை என்றால், ஏற்கனவே நான் உறுப்பினர் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தேன். அதனால் தான் இப்போதுதான் கேட்டேன், உறுப்பினர் ஆவது என்றால் எப்படி என்று. 300 ரூபாய் என்றார்கள். நான் 3-4 ஆண்டுகளுக்கு முன்பே கொடுத்திருக்கலாம். இன்றாவது உறுப்பினர் ஆனதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 41 ஆண்டுகளை நிறைவு செய்யும் பெரியார் நூலக வாசகர் வட்டத்தின் 41வது ஆண்டின் இறுதி கூட்டத்தில் பேசுகிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் என்பதும் மகிழ்ச்சி. கலைஞரின் நெஞ்சுக்கு நீதிக்கு நாம் வந்துவிடலாம். 1963 அக்டோபர் 2 பக்தவச்சலம் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார் என்று சென்ற கூட்டத்தை நிறைவு செய்தோம். பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சரானதில் தொடங்கி அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆனது வரைக்குமான நிகழ்வுகளை இன்றைய அமர்வில் நாம் பார்க்க இருக்கிறோம். மிக குறுகிய காலம்தான், ஏறத்தாழ 4 ஆண்டுகளுக்கும் குறைவு. ஆனால் இந்த காலகட்டத்திலே தான் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. இந்த காலகட்டத்தை மிக தெளிவாக நாம் உள்வாங்கிக் கொண்டால் ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய சரிவும் இன்னொரு கட்சியினுடைய எழுச்சியும் எப்படி நடந்தன என்பதை நமக்கு தெளிவாக புரிய வைக்கிற காலம் இதுதான். 63 அக்டோபரில் பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற சூழல் என்ன என்பதை சென்ற அமர்வில் நாம் பார்த்தோம். அது காமராஜர் அவர்களினுடைய கே பிளான் என்று சொல்லப்படுகிற காமராஜ் திட்டத்தினுடைய விடை. காமராஜர் நாடு முழுவதும் கட்சியை வலுப்படுத்த வேண்டும், அதற்கு மூத்த தலைவர்கள் பதவிகளை விட்டு விலக வேண்டும், கட்சி வேலைகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்து என்கிற வேண்டுகோளை காங்கிரஸ் கட்சிக்கு வைத்து, வேண்டுகோளை வைத்த தானே முதலில் நான் பதவியிலிருந்து விலகிவிடுகிறேன் என்று முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகி கட்சி பணிக்கு வருகிறேன் என்று அவர் வந்ததற்கு பிறகு பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சரானார். ஆனால் என்ன நடந்தது என்று வரலாற்றில் பாருங்கள். காமராஜருக்கே உள்ளூர ஒரு அச்சம் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். திமுகவினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்தில் எங்கே வந்து நிற்குமோ என்கிற எண்ணத்தில் காங்கிரஸ் கட்சியை வளர்த்துவிட வேண்டும் என்பதற்காக தான் விலகி பக்தவச்சலம் அவர்களை முதலமைச்சராக்கினார். அதுவே திமுகவின் வளர்ச்சிக்கு உரமிட்டது. ஒருவேளை காமராஜரே இருந்திருந்தால் கூட இந்த வளர்ச்சியின் வேகம் குறைவாக இருந்திருக்கலாம். பக்தவச்சலம் அவர்களினுடைய குண நலன் பற்றி பின்னால் கலைஞர் அவர்களே குறிப்பிடுகிற செய்தியை நான் சொல்ல வேண்டும். அவருடைய நிர்வாக திறனை நேர்மையை குறைத்து மதிப்பிட முடியாது. என்னதான் நமக்கு எதிரான செய்தி செயல்பாடுகளை அவர் மேற்கொண்டிருந்தார் என்றாலும் அவருடைய நிர்வாக திறனையும் அவருடைய நேர்மையையும் குறைக்க முடியாது என்று கலைஞரே பிற்பகுதியில் சொல்லுகிறார். அது ஒரு பக்கம். ஆனால் என்ன ஆயிற்று என்றால், பக்தவச்சலனாரினுடைய இன்னொரு பிடிவாத குணம் இருக்கிறது பாருங்கள். அது மக்களிடத்திலே ஒரு எதிர்நிலையை தமிழகத்தில் உருவாக்கிற்று. திமுக கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு திமுகவினுடைய செயல்பாடுகள் ஒரு பக்கம் என்றால், பக்தவச்சலனாரினுடைய செயல்பாடுகள் இன்னொரு பக்கத்தில் உதவின. இயல்பாக காமராஜர் அவர்களை பற்றியே அண்ணா ஒரு முறை சொன்னார். அதை இந்த இடத்தில் நான் நினைவு கூற வேண்டும் என்று கருதுகிறேன். 57க்கு முன்னால் காமராஜர் அவர்கள் சொன்னார், அதை அண்ணா எடுத்து சொல்லுவார், சும்மா நடுத்தருவில் நின்று பேசினா போதுமா, சட்டமன்றத்துக்கு வர வேண்டாமா, அங்கே நின்று பேசினா எப்படி என்று காமராஜர் கேட்டார். ஓ, வெட்ட வெளியில் மட்டும் பேசினால் போதாது, சட்டமன்றத்துக்கும் வர வேண்டும் என்று காமராஜர் சொல்லுகிறார் என்று அவர் ஆசையை நாங்கள் நிறைவேற்றினோம். 57 சட்டமன்றத்துக்கு வந்தோம். பிறகு காமராஜர் சொன்னார், சட்டமன்றத்தில் ஒரு கட்சியாக உதிரி கட்சியாக இருந்து பேசிவிட்டால் போய்விட்டதா, ஒரு எதிர்கட்சியாக இருந்து பார்த்தால் அல்லவா அந்த சிரமம் தெரியும் என்றார். இப்போதும் காமராஜர் ஆசையை நாங்கள் அடுத்த தேர்தலில் நிறைவேற்றினோம், எதிர்கட்சியாக வந்தோம். அப்போது சொன்னார், எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், ஆளுங்கட்சியாக இருந்து பார்த்தால் தானே தெரியும் என்றார். அண்ணா சொல்லுவார், நம்மை ஆளுங்கட்சி ஆக்காமல் காமராஜர் விடமாட்டார் போல் இருக்கிறது, அவரை அறியாமலேயே அப்படி நடந்து விட்டது. ஆளுங்கட்சியாக
ஆக்கியதில் காமராஜருக்கும் ஒரு பங்கு இருந்தது. அவர் அந்த பொறுப்பை விட்டு விலகி பக்தவச்சலனாரை அமர்த்தியதற்கு பிறகு பல்வேறு விதமான போராட்டங்கள் தமிழகத்தில் வெடித்தன. 64 அந்த போராட்டங்களின் தொடக்கம், 65 போராட்டங்களின் உச்சம். இதுதான், இது வெறும் மொழி சார்ந்த அரசியல் மட்டும் இல்லை, இன்னொரு செய்தியும் உள்ளே இருக்கிறது, அதையும் நான் சொல்ல வேண்டும். இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்றால் நீங்கள் அறிவீர்கள், கலைஞர் அவர்கள் எழுதியிருப்பதை நான் சொல்லுகிறேன். எந்த ஒன்றையும் புதிதாக கண்டறிந்தல்ல, அனைத்தையும் உலக அரசியல் உட்பட அனைத்தையும் அவர் எழுதி கொண்டே போகிறார். மாநகராட்சி தேர்தலில் தொடங்கி 63 அவர் பொறுப்புக்கு வந்தவுடனே 64 ஒரு தேர்தல் வந்தது. நகராட்சிகளுக்கு மாநகராட்சிகளுக்கு தேர்தல் வந்தது. அந்த தேர்தலுக்கு முன்னால் நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வு, 65 தான் இந்தி எதிர்ப்பு போர், மொழி போராட்டம் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அதன் முதல் விதை 64வது ஆண்டு இருக்கிறது. 64வது ஆண்டு ஜனவரி மாதத்தில் அது தொடங்கிவிட்டது. 65 ஜனவரிக்கு சரியாக ஓராண்டுக்கு முன்பு 64 ஜனவரியில் திருச்சி தொடர்வண்டி நிலையத்தில் பக்தவச்சலனார் வந்து இறங்குகிற போது ஒரு 27 வயது மட்டுமே நிரம்பிய ஒரு இளைஞன் தமிழ் வாழ்க, இந்தி திணிப்பு ஒடிக என்று சொல்லி தனக்கு தீ வைத்து கொண்டு எரிந்து போனானே அந்த கீழப்படுவூர் சின்னச்சாமி தான் தமிழக வரலாற்றில், ஏன் இந்திய வரலாற்றிலேயே மொழிக்காக தன் உயிரை ஈந்த முதல் மாவீரன். அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது பக்தவச்சலம் அவர்கள் குறிப்பிட்ட சில சொற்கள், அவரை பற்றி பேசிய சில வார்த்தைகள் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதாக அமைந்தது. மனைவி, ஒரு மகள், இரண்டு பேரையும் விட்டுவிட்டு ஒரு கடிதமும் எழுதி வைத்து விட்டு அந்த கடிதத்தை அனுப்பிவிட்டு சின்னச்சாமி இறந்து போனான். சின்னச்சாமியினுடைய மனைவியையும் மகளையும் பிற்காலத்தில் நேரில் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு 1990களில் கிடைத்தது. எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. திருச்சி கீழப்படுவூரிலிருந்து அவர்கள் புறப்பட்டு வேறு ஊருக்கு போய்விட்டார்கள். பிறகு விருத்தாச்சலத்தில் இருக்கிற அண்ணன் தாயகம் ராஜு அவர்கள், அவர்கள் விருத்தாச்சலத்திலே தான் பக்கத்தில் எங்கோ இருக்கிறார்கள் என்று சொல்ல, நானும் நண்பர் விடுதலையும் விருத்தாச்சலத்தில் இருவரையும் போய் பார்த்தோம். அந்த பழைய படங்கள், அவன் சின்னச்சாமி எழுதிய கடிதம் எல்லாம் இருந்தது. இந்த மொழி போராட்டத்தில் ஒரு செய்தியை நாம் குறிக்க வேண்டும். இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுகிற நண்பர்கள் பலர் இந்த போராட்டத்துக்கும் திராவிட இயக்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை, மாணவர்கள் நடத்தினார்கள், ஐயா கண்டித்தார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். உண்மைதான், ஐயா கண்டித்தது உண்மைதான். ஆனால் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இறந்து போனவர்கள் ஏதோ தன்னெழுச்சியாக இந்த இயக்கத்திற்குள் வந்த மாணவர்கள் இல்லை, இறந்து போன அத்தனை பேரும், மாணவர்களும் மற்றவர்களும் அத்தனை பேரும் திமுக கழகத்தை சார்ந்தவர்கள் என்பது அடிப்படையான ஒரு செய்தி. குண்டடிபட்டு செத்துப்போன ராஜேந்திரனினுடைய வகுப்பு நண்பர், அவரோடு விடுதியில் அறையில் தங்கியிருந்த இன்றைக்கு திராவிடர் கழகத்தினுடைய சிவகங்கை மாவட்டத்தின் அவைத்தலைவராக இருக்கிற அரங்கசாமி அவர்கள் ராஜேந்திரன் பற்றி என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார். அவர் முழுக்க முழுக்க, அவர் அறை முழுவதும் திமுக கழக தலைவர்களின் படங்களை ஒட்டி வைத்திருந்த முழுமையான ஒரு திமுககாரர். அப்படித்தான் அரங்கநாதன், அப்படித்தான் சிவலிங்கம், இவர்கள் எல்லோருக்குமாக தொடக்கமாக சின்னச்சாமி தான். அப்படி சின்னச்சாமி இறந்து போனதற்கு பிறகு நாடு முழுவதும் சின்னச்சாமியினுடைய பெயர் பரவிற்று, பேசப்பட்டது. அந்த நேரத்தில் வந்த ஒரு மாநகராட்சி தேர்தல், நான் போன அமர்விலேயே நாம் பேசினோம், 1959 முதன் முதலாக சென்னை மாநகராட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றியது. அதிலிருந்து தொடர்ச்சியாக திமுகவிடத்திலே தான் சென்னை மாநகராட்சி இருந்து வந்தது. 64 மறுபடியும் தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலில் திமுக கழகம் ஒரு துண்டறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. கலைஞர் அவர்கள் வெட்ட வழியில் மட்டுமில்லை, சட்டமன்றத்திலும் சட்டென்று விடை சொல்லுவதில் அவருக்கு நிகராக யாரும் இல்லை. அதில் சில செய்திகளை சின்னச்சாமி அவர்களின் தொடர்பாகவும் நான் குறிக்க விரும்புகிறேன். ஒரு துண்டறிக்கையை எடுத்து காட்டி பக்தவச்சலனார் பேசுகிறார். இது என்ன, சின்னச்சாமியின் படம் போட்டு தேர்தலில் வாக்கு கேட்கிறீர்களே, மொழி போர் வீரன் சின்னச்சாமியின் நினைவை போற்றுவோம் என்று அந்த துண்டறிக்கை இருக்கிறது. கலைஞர் அவர்கள் தான் அந்த துண்டறிக்கையை தயார் செய்திருக்கிறார். இப்படி சின்னச்சாமியின் படத்தை போட்டு வாக்குகள் கேட்பது ஒரு அரசியல் சட்டத்திற்கு உகந்தது தானா, நியாயமா, இது வாக்கு வேட்டை ஆடுவதற்கு நீங்கள் பயன்படுத்தலாமா என்று கேட்கிற போது கலைஞர் அவர்கள் எழுந்து சொன்ன விடை இப்போதும்
பதிவுகளில் இருக்கிறது. அதற்கு முதலமைச்சர் உட்பட யாராலும் விடை சொல்ல முடியவில்லை. அவர் எவ்வளவு தூரம் தயாரிப்போடு சட்டமன்றங்களுக்கு வருகிறார் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு துண்டறிக்கையை எடுத்து முதலமைச்சர் அப்படி காட்டியதற்கு பிறகு கலைஞர் எழுந்து இன்னொரு துண்டறிக்கையை காட்டுகிறார். அது காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட துண்டறிக்கை. அதில் மேலே வெங்கடாஜலபதி படம் போட்டிருக்கிறது. கலைஞர் கேட்கிறார், நீங்கள் பெரியசாமி படமே போட்டு ஓட்டு கேட்கும்போது நான் சின்னசாமி படம் போட்டு ஓட்டு கேட்கக்கூடாதா என்கிறார். அதை அந்த மேடையிலேயே அந்த இடத்திலேயே சட்டமன்றத்திலேயே யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவர் ஒரு துண்டறிக்கையை கையோடு கொண்டு வருவார் என்று ஒருவேளை அவர் எதிர்பார்த்திருக்கலாம். இப்படி விவாதங்கள் வரக்கூடும் என்று கருதி அதை கையோடு எடுத்து வந்து அந்த காட்சியையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அந்த தேர்தலிலும் திமுக கழகம்தான் மறுபடியும் மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெற்றது. இந்த 64வது ஆண்டு மாற்றங்களுக்கான தொடக்கமான ஆண்டு என்று நான் சொன்னேன். இரண்டு குறிப்பிட்ட செய்திகளின் அடிப்படையில் அந்த மாற்றங்கள் தொடங்கின. அந்த ஆண்டிலே தான் நேரு அவர்கள் இறந்து போனார். அதற்கெல்லாம் நான் பின்னால் வருகிறேன். அதற்கு முன்பாக என்ன மாற்றம் வந்ததென்றால், அதுவரையில் தமிழகம் கண்டிராத அளவுக்கு அரிசி பஞ்சம் ஏற்பட்டது. அரிசியிலிருந்து அந்த அரசியல் புறப்பட்டது. அரிசி பஞ்சம் என்றால் அந்த ரேஷன் கடை வாசல்களில் மிக நீண்ட கூட்டம். எப்போதிருந்து காத்திருப்பார்கள்? காலையிலே 8 மணிக்கு அந்த நியாய விலை கடை திறக்கும் என்றால் முதல் நாள் இரவு 10 மணியிலிருந்து மக்கள் அரிசிக்காக காத்திருந்தார்கள். இது இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது. 64 அப்படி ஒரு கொடுமையான பஞ்சம் வந்தது. எப்போதும் பஞ்சம் வந்து போகும். ஆனால் 64 வந்தது பஞ்சம் அல்ல, பதுக்கலால் ஏற்பட்ட ஒரு விளைவு. அரிசி பதுக்கப்பட்டது. இதற்கு முதலமைச்சரே சட்டமன்றத்தில் விடை சொன்னார். பதுக்குகிறார்கள் என்றும் என்னால் சொல்ல முடியாது, பதுக்கவில்லை என்றும் சொல்ல முடியாது என்றார். கலைஞர் சொன்னார், இதைவிட குழப்பமாகவும் சொல்ல முடியாது என்றார். இதுதான் அதற்கான விடை. ஆகையினாலே அப்படி அரிசி பதுக்கப்பட்ட போது அந்த கடை வாசல்களில் நீண்டு நின்ற அந்த கூட்டம் ஒரு நாள் கோபப்பட்டது. இயல்பாகவே நாம் பொறுமையானவர்கள்தான். ஒருவன் கவிதை எழுதினான், இந்த ரேஷன் கடை வாசலில் நீண்டு நெடிந்து நிற்கிற இந்த வரிசையை பார்க்கிற போது நான் நினைக்கிறேன், இந்த நாட்டில் இத்தனை புத்தர்களா என்றான். இவ்வளவு பொறுமையாகவா நாட்டில் இருப்பான் என்றான். புத்தனின் பொறுமை ஒரு நாள் கலைந்தது. பல கடைகள் உடைக்கப்பட்டு உள்ளே இருக்கிற அரிசி எடுத்து கொண்டு வரப்பட்டது. இதையெல்லாம் என் வயது ஒத்தவர்கள் ஏறத்தாழ இந்த செய்தியை படித்திருப்போம், செய்திகளில் அறிந்திருப்போம். லாரிகளில் அரிசி வரும் என்றால் ஒரு ஊரை கடந்து அடுத்த ஊருக்கு போக முடியவில்லை. அந்த இடத்திலே அரிசி லாரி மறிக்கப்பட்டு அரிசிகள் பறிக்கப்பட்டன. மக்களிடத்திலே ஒரு பெரிய போராட்ட உணர்ச்சியை கிளறியது அரிசி என்பதும் ஒரு முக்கியமான செய்தி. இதனுடைய நீட்சியாக இன்னொன்றும் வருகிறது, அதை நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இன்றைக்கு சபரிமலை கோயிலுக்கு எல்லோரும் இருமுடி கட்டி போகிறார்கள் இல்லையா? ஒரு முடியில் அரிசி இருக்கும், இன்னொரு முடியில் தேங்காய் நெய் எல்லாம் இருக்கும். இது எத்தனை ஆண்டுகளாக நடக்கிறது என்று கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள். திடீரென்று ஒன்றும் சபரிமலைக்கு போவது ஒரு 100 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு மரபு இல்லை. இன்றைக்கு வருகிறவர்களை வராது என்கிறார்கள். பெண்கள் வரக்கூடாது என்று சொன்னதற்கு பிறகு ஆண்கள் வருவதும் அங்கே குறைந்து போயிருக்கிறது. ஏனென்றால் எல்லோருக்கும் என்ன அச்சம் இருக்கிறது என்றால், அங்கே போனால் ஒரு பெரிய கலவரம் நேரும், இவ்வளவு அடிதடியிலே ஐயப்பனை வணங்குவதை விட வீட்டிலேயே இருந்து விடலாம் என்கிற எண்ணத்தை நல்ல வாய்ப்பாக அவர்களே உருவாக்கிவிட்டார்கள். இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போவது எப்போது தொடங்கிற்று என்றால், 60களின் மத்தியில் தொடங்கிற்று. நீங்கள் பார்க்கலாம், அதை எம்என் நம்பியார் போன்ற திரைப்படத்தில் புகழ்பெற்ற நடிகர்களும் மக்களை அழைத்து கொண்டு போனதற்கு பிறகு அந்த எண்ணிக்கை கூடிற்று. ஆனால் அடிப்படையில் இந்த ஐயப்பன் கோயிலுக்கான செய்தியும் தேவையும் எங்கே இருக்கிறது என்பதை நான் சொன்னால் பலருக்கு அது வியப்பாக இருக்கும். அரிசி பஞ்சம் மிக கடுமையாக இருந்த காரணத்தால் ஒரு நாளும் லாரிகள் தமிழ்நாட்டு எல்லையை கடந்து கேரளாவுக்கு போகக்கூடாது என்று சட்டம் விதிக்கப்பட்டது. ஏனென்றால் கேரளாவிலும் அரிசி பஞ்சம். அப்படி லாரிகளில் அரிசி கொண்டு போவது தடுக்கப்பட்ட போதுதான் தமிழர்கள் தலைகளில் வைத்து அரிசி கொண்டு போகப்பட்டது என்பது உண்மை. அதுதான் சபரிமலையினுடைய தொடக்கம். சபரிமலைக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், நீ லாரியில் தானே கொண்டு போகக்கூடாது, தலையில் இருமுடி கட்டி அரிசியை கொண்டு போனால் பக்தியில் போனால் யாரும் கேட்க மாட்டான். அப்படி போய் சேர தொடங்கி அதற்கு பிறகு அதுவே வழக்கமாக ஆகிவிட்டது. எனவே 64 எழுந்த ஒரு மிகப்பெரிய அரிசிக்கான செயற்கையான பஞ்சம் ஒரு மிகப்பெரிய காரணமாக காங்கிரசுக்கு எதிராக எழுந்து நின்றது. இரண்டாவதாக காங்கிரஸ்
ஆட்சி இந்தியா விடுதலை பெற்ற நாளிலிருந்து பிரதமராக இருந்த நேரு அவர்கள் 64 மே மாதத்தில் இறந்து போனார். 64 ஏப்ரலில் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் நம்மை விட்டு மறைந்து விட்டார். புரட்சி கவிஞர் மறைந்தபோது கலைஞர் எழுதிய அந்த கவிதை வரிகளை அப்படியே நெஞ்சுக்கு நீதியில் அவர் பதிவு செய்திருக்கிறார். நிமிர்ந்த நோக்கு, நெரித்த புருவம், நீர்வீழ்ச்சி ஓசை, நெற்கதிர்கட்டு மீசை என்று எழுதுவார். பாரதிதாசனை நீங்கள் பார்த்தால் அந்த உருவத்தை அப்படியே அந்த கவிதையில் கொண்டு வந்திருக்கும். நிமிர்ந்த நோக்கு, நெரித்த புருவம், அடர்த்தியாக இருக்கும், நெரித்த புருவம், நீர்வீழ்ச்சி ஓசை, நெற்கதிர்கட்டு மீசை. பாரதிதாசனுடைய மீசை ஒரு நெல் கதிர்கட்டு போல இருக்கும். அந்த பாரதிதாசனையும் நாம் 64 ஏப்ரலிலே இழந்தோம். 64 மே மாதம் இறுதியில் நேரு அவர்கள் மறைந்து போனார். 63 உலகம் முழுவதும் பெரிதாக பேசப்பட்ட உலக தலைவர்கள் மூவர், ஒருவர் கென்னடி, இன்னொருவர் நேரு, மூன்றாவது குருஷே. அமெரிக்க அதிபர், ரஷ்ய அதிபர், இந்திய அதிபர், மூன்று பேரும் சேர்ந்திருக்கிற அந்த படங்கள் எல்லாம் 63 என்னுடைய இளம் வயதில் நினைவிருக்கிறது. அதை இந்தியாவிலே மிக கூடுதலாகவும் அந்த படங்கள் வெளியிடப்பட்டன. அதாவது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இணையாக நம்முடைய பிரதமரும் கருதப்படுகிறார் என்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துவதற்காக. அவர்கள் கருதினார்களா என்று நமக்கு தெரியாது. அப்படி ஒரு கருத்தாக்கம் இங்கே உருவாக்கப்பட்டது. மூவரும் ஒரே ஆண்டுக்குள் இருவர் இறந்து போனார்கள், ஒருவர் பதவியை விட்டு இறக்கப்பட்டார். அதுதான் ஒரு செய்தி. 63 இறுதியில் கென்னடி சுட்டு கொல்லப்பட்டார். 64 மே மாதம் நேரு அவர்கள் இறந்து போனார். அதே 64 அக்டோபரில் குருஷேவ் அவர்கள் ரஷ்யாவிலிருந்து அந்த பொறுப்பிலிருந்து இறக்கப்பட்டார். எனவே உலக அளவில் நடந்த மாற்றங்களையும் கலைஞர் அவர்களுடைய நெஞ்சுக்கு நீதி படிப்பதில் என்ன ஒரு மிகப்பெரிய பயன்பாடு உண்டு என்றால், நெஞ்சுக்கு நீதியை தெளிவாக படிக்கிறவன் தமிழக வரலாறு முழுவதையும் உள்வாங்கிக் கொள்ள முடியும், இந்திய வரலாற்றை அறிந்து கொள்ள முடியும், உலக வரலாற்றையும் தொட்டு பார்க்க முடியும். உலக வரலாற்று செய்திகளையும் அவர் அங்கங்கே பதிவு செய்து கொண்டே போகிறார். அது கலைஞரின் நாட்குறிப்பாக எனக்கு படவில்லை, படிக்க படிக்க இது தமிழகத்தின் நாட்குறிப்பாகவே தான் அவர் எழுதியிருக்கிறார் என்று தோன்றுகிறார். தமிழகத்தின் நாட்குறிப்பை தான் அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்றால் தமிழக வரலாற்றையும் அவருடைய தனிமனித வரலாற்றையும் பிரிக்கவே முடியாத நிலை அன்றைக்கே ஏற்பட்டிருக்கிறது. இவ்வளவு கடினமான இந்த காலச்சூழலில் அவருடைய திரைப்படங்கள் வந்த செய்தியையும் அவர் எழுதியிருக்கிறார். இன்னொன்று எண்ணி பார்க்கலாம். வறுமையில் இருந்தபோதும் சரி, மிக வளமாக இருந்தபோதும் சரி, மிகப்பெரிய பொறுப்புகளில் முதலமைச்சராக இருந்தபோதும் சரி, அவர் திரைப்பட தொடர்பை ஒரு நாளும் விடவே இல்லை, இலக்கிய தொடர்பை விடவே இல்லை, எழுதி கொண்டே இருந்திருக்கிறார். ஒரு பக்கத்திலே இலக்கியம், ஒரு பக்கத்திலே கவியரங்கங்களில் போய் கலந்து கொள்கிறார். எப்படி கவியரங்குகளுக்கு நான் கவிதை எழுதினேன் என்பதையும் அவர் எழுதியிருக்கிறார். அடுத்த நாள் காலையில் ஓரிடத்தில் காலை 10 கவியரங்கம் இருக்கும். முதலமைச்சராக இருக்கிறார். இன்று இரவு வரையிலே அவருக்கு ஓய்வு கிடையாது. இரவு தொடர்வண்டியில் ஏறியதற்கு பிறகு கலைஞர் எழுதுவார், கவிதையை நான் அப்போதுதான் எழுத வேண்டும். ஆனால் சுற்றி 10-15 பேர் இருக்கிறார்கள், பேசி கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யலாம்? உடனே நான் என்ன செய்வேன், எனக்கு தனக்கு தூக்கம் வருவது போல ஒரு பாவனை செய்வேன், எனக்கு தூங்கலாம் போல இருக்கிறது என்ற உடனே எல்லோரும் போய்விடுவார்கள். அந்த கதவை சாத்திவிட்டு இரவு 2 வரைக்கும் முதல் வகுப்பில் உட்கார்ந்து எழுதிய கவிதை தான் அடுத்த நாள் காலையில் கவியரங்கத்தில் படிக்கப்படுகிற கவிதையாக இருக்கும் என்று எழுதுகிறார். நேருவும் அப்படித்தான், இரவு நேரங்களில் நிறைய தொடர்ந்து படித்தவர். ஒரு முறை நேருவே எழுதியிருக்கிறார், உங்களுக்கு எப்படி இவ்வளவு நேரம் கிடைக்கிறது என்று கேட்கும்போது, நான் இரவு நேரத்தை தூங்குகிற நேரத்தை திருடி விடுகிறேன் என்று ஒரு முறை நேரு சொன்னார். தூங்குகிற நேரத்தில் மற்றவன் பொருளை திருடி விடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய தூங்குகிற நேரத்தை திருடி விடுகிறார். வேறு வழி இல்லை. நீங்கள் மிக கடுமையான உழைப்பாளியாக இருந்தால் உங்களுக்கு தூங்குகிற நேரம் குறையத்தான் செய்யும். அந்த நேரத்திலே தான் எழுத முடியும். அப்படித்தான் கவிதைகளை கலைஞர் எழுதியிருக்கிறார், திரைப்படங்களுக்கு எழுதியிருக்கிறார். 64 செப்டம்பர் 17 ஐயா பிறந்த நாளில் வெளியான திரைப்படம் தான் பூம்புகார். அந்த பூம்புகார் வருகிற போதும் கலைஞரினுடைய திரைப்படங்களிலெல்லாம் பார்த்திருக்கிற நமக்கு தெரியும். மற்றவர்களுக்கெல்லாம் தோன்றாத ஒரு புத்திசாலித்தனம் கலைஞரிடத்தில் உண்டு. மற்றவர்களெல்லாம் கதை வசனம் எழுதி கொடுத்து விட்டு போய்விடுவார்கள். கலைஞர் திரையில் தோண்டி அதை சொல்லுவார். அவருக்கு தெரியும், திரையில் பார்த்தால்தான் மக்கள் மனத்தில் வைத்துக் கொள்வார்கள். வெறும் எழுத்தை அவர்கள் நம்புவது இல்லை. எனவே அந்த பூம்புகாரில் அவர் பேசிய அந்த உரையாடலிலிருந்து, அந்த பூம்புகாரில் அவர் செய்த சில மாற்றங்கள், சிலப்பதிகாரத்திலிருந்து அவர் செய்த மாற்றங்கள் நாம் அறிந்த செய்திகள் என்பதால் நான் விரைந்து போகிறேன். அந்த பூம்புகார் படம் வெளிவருவதற்கு முதல் நாள்
தமிழ் அறிஞர்கள் பலரையும் அழைத்து அந்த படத்தை காட்டி இது சரிதானா என்று சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அப்போது மு வரதராஜன் அவர்கள் எழுத்தாளர் மூவா அந்த படத்தை பார்க்கிறார், சிலம்பு செல்வர் மாப்போசி பார்க்கிறார், அவைத்தலைவராக இருந்த செல்லப்பாண்டியன் பார்க்கிறார். அந்த திரைப்படத்தில் சில மாற்றங்களை கவனமாக கலைஞர் செய்திருக்கிறார். என்ன மாற்றங்கள் என்றால், நேருவுக்கு பிறகு சாஸ்திரி வந்ததற்கு பிறகும் பிறகு மொராஜி தேசாய் நிதியமைச்சராக அன்றைக்கு இருந்த கட்டத்தில் பொற்கொள்ளர்களை மீது மிக கடுமையான சில தாக்குதல்கள் ஏற்பட்டன அந்த சட்டங்கள் காரணமாக. அப்போதுதான் இந்த 14 கேரட் 22 கேரட் என்பதே மக்களுக்கு தெரியும். அது வரைக்கும் தங்க நகை. அப்போதுதான் தங்கத்தில் 22 கேரட் 14 கேரட் 14 கேரட்டுக்கு மீது தங்கம் செய்யக்கூடாது என்பதெல்லாம் வந்தபோது சிலப்பதிகார கதையின்படி பொற்கொள்ளன் தான் தவறு செய்கிறவன். கலைஞர் நினைத்து பார்த்தார், அவர்களே ஏற்கனவே நொந்து போயிருக்கிறார்கள், மறுபடியும் பொற்கொள்ளர்களை மோசமாக காட்ட வேண்டாம் என்பதற்காக பொற்கொள்ளனுக்கு தெரியாமல் அங்கே இருந்த ஒரு மோசமான அமைச்சர் செய்து விட்டார் என்பதில் ரெண்டு செய்திகள் இருக்கின்றன. பொற்கொள்ளர்களை காப்பாற்றியதும் அதில் இருக்கிறது, அமைச்சர்களை தாக்கியதும் இருக்கிறது. எதிர்கட்சியாக இருக்கிற போது வந்த படம் அது. அப்போது தலைவர் அவர்களிடம் ஒரு நாள் பேசி கொண்டிருக்கிற போது இந்த பூம்புகார் பற்றி ஒரு பேச்சு வருகிறது. நமக்கு தெரியும் ஐயா பெரியார் அவர்கள் சிலப்பதிகாரத்தையும் மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். அதற்கு இரண்டு காரணங்கள். ஐயா தமிழுக்காக மொழிக்காக எதையும் ஏற்கிறவர் இல்லை. அதில் இருக்கிற செய்திகள் அறிவுக்கு உகந்ததா இல்லையா என்பதுதான் அவருடைய முதல் பார்வை. கண்ணகி மார்புகளை திருகி தூக்கி எறிந்தால் மதுரை தீப்பிடித்து கொண்டது என்றால் அது என்னடா பாஸ்பரஸா என்று ஐயா கேட்பார். எப்படி தீப்பிடிக்கும் என்று கேட்பார். இது என்னடா அறிவுக்கு பொருந்தாத செய்தி. அது மட்டுமில்லை, ஐயாவினுடைய நோக்கமே பாண்டிய நெடுஞ்செழியன் தவறு செய்திருந்தால் அவனைத்தானே தண்டிக்க வேண்டும், அந்த மதுரையை ஏன் தண்டிக்க வேண்டும். அந்தனர் அறவோர் பசு பத்தினி பெண்டிர் மூத்தோர் குழவி முதலோர் நீங்க மற்றவர்களெல்லாம் மீதெல்லாம் தீப்பற்றுக என்றுதான் கண்ணகி சொல்லுகிறாள். கொஞ்சம் கவனித்து பாருங்கள், அந்தனர் அறவோர் பசு பத்தினி பெண்டிர் மூத்தோர் குழவி போனால் மீதம் இருப்பது நாம் தான், பிற்படுத்தப்பட்டவனும் தாழ்த்தப்பட்டவனும் தான் கடைசியாய் மிச்சப்படுகிறான். இதையெல்லாம் மிக கடுமையாக பெரியார் எதிர்த்தார். அது மட்டுமில்லை, இது கண்ணகிக்கு ஒரு நீதி கோவலனுக்கு ஒரு நீதியா என்று எல்லாவற்றையும் பெண்ணிய பார்வையிலும் பார்த்தவர் பெரியார். கோவலன் பிரிந்து போனான், வருகிற வரைக்கும் கண்ணகி நல்ல உடைகளை உடுத்தி கொள்ளவில்லை, நல்ல உணவை உண்ணவில்லை, விருந்தினர்களை ஓம்பவில்லை. எனவே அப்படி இருந்தால் என்பதை பாராட்டுகிறீர்களே, ஒருவேளை கண்ணகி யாரோடாவது போயிருந்தால் அவள் வருகிற வரைக்கும் கோவலன் நல்ல உணவை உண்ணாமல் உடையை உடுத்தாமல் வீட்டிலேயே இருந்தால் பாராட்டுவீர்களா என்று கேட்பார். அது என்னடா கண்ணகிக்கு ஒரு நீதி கோவலனுக்கு ஒரு நீதி என்று கேட்பார். இப்படி அறிவுபூர்வமாக பார்த்த பார்வை ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கத்தில் சிலம்பு செல்வர் அவர்கள் திராவிட இயக்கத்தை எதிர்த்த போது அவர் செய்த செயல் ஐயாவுக்கெல்லாம் நன்றாக தெரியும். தமிழ்நாடு முழுவதும் 2 நாள் மாநாடுகளை சிலம்பு செல்வர் நடத்தினார். முதல் நாள் மாநாடு சிலப்பதிகார மாநாடு, 2வது நாள் மாநாடு திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாடு. இந்த 2 மாநாடுகளையும் தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல ஊர்களில் நடத்தினார். அப்போதுதான் கவி காமு ஷெரீஃப் போன்றவர்கள், கூசா கிருஷ்ணமூர்த்தி, குமா பாலசுப்ரமணியம், புலவர் கீரன் இவர்களெல்லாம் இந்த தமிழ் பற்றின் காரணமாக மாப்போசி அவர்களோடு போய் நின்று சிலப்பதிகார கூட்டங்களில் பேசினார்கள். எனவே அந்த மாயையும் உடைக்க வேண்டும் என்பதற்காகவும் சேர்த்து சிலப்பதிகாரத்தை பற்றி மிக கடுமையாக பெரியார் விமர்சனம் செய்திருக்கிறார். இது பற்றியும் நான் தலைவரிடத்தில் பேசியிருக்கிறேன். இன்னொரு கேள்வியை நான் கேட்டேன், அந்த பூம்புகார் படத்தில் கேபி சுந்தராம்பாளை நடிக்க வைக்க வேண்டும் என்று ஐயா உங்களுக்கு எப்படி தோன்றியது என்று கேட்டேன். அதில் ஒரு சுவையான நிகழ்ச்சியை ஒரு ஒரு முறை சொன்னார். அது நெஞ்சுக்கு நீதியில் இல்லாத செய்தி. ஈரோடு தாண்டி கரூரிலிருந்து போய்கொண்டிருந்த போது கொடுமுடியை தாண்டுகிற போது, இதுதான் கேபிஎஸ்னுடைய ஊர், இந்த சிலப்பதிகாரத்தில் காந்தி அடிகளாக கேபிஎஸ்ஐ நடிக்க வைத்தால் என்ன. ஏனென்றால் ஒரு கட்டம் வரையில் நடிகர்கள் பாடகர்களாகவும் இருக்க வேண்டும். கே.ஆர். ராமசாமி காலம் வரைக்கும் அதுதான், டி.ஆர். மகாலிங்கம் காலம் வரைக்கும் அதுதான், எம்.கே. தியாகராய பாகவதிலிருந்து தொடங்கி அம்மா அவர்கள் நன்றாகவும் பாடுவார், துறவியான ஒரு வேடம்தான் என்று அவரிடத்திலே போய் இதுபோல் ஒரு சிலப்பதிகார கதை காந்தியடிகளாக நீங்கள் நடிக்க வேண்டும் என்றபோது, இது நான் நடிப்பதா திரைப்படத்தில் என்றார். அவர் முதலில் நடித்திருந்தவர் தான், பிறகு அதிலிருந்து விலகிவிட்டார். இனி நான் நடிக்கவில்லை என்றவுடன், இல்லை இது ஒரு துறவிகளின் வேடம், எனவே நீங்கள் தான் நடிக்க வேண்டும் என்றபோது அம்மா கே.பி. சுந்தராம்பாள் சொன்னாராம், சரி நான் என் அப்பன் முருகனிடம் கேட்கிறேன்,
அவன் அனுமதி கொடுத்தால் நான் நடிக்கிறேன் என்றாராம். கலைஞர் சொன்னாராம், கேட்கிற போது என் பெயரையும் சொல்லி கேளுங்கள், கண்டிப்பாக அனுமதி தருவார்கள் சொன்னார். கருணாநிதி தான் வந்து கேட்கிறார் என்று சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்கள் அப்பன் முருகன் தருவார், அனுமதி தருவார் என்று சொன்னார். அப்படித்தான் நான் சொன்னேன், அந்த அம்மாவே சிரித்து விட்டார்கள் என்று கலைஞர் சொல்லுவார். எனவே அப்படி 64 செப்டம்பர் 17 ஐயாவின் பிறந்த நாளிலே தான் அந்த பூம்புகார் திரைப்படம் வந்தது. அதற்கு பிறகும் 64 பல்வேறு விதமான சிக்கல்கள் நடைபெற்றன. அந்த 64 இறுதியிலே தான் காற்றுத்தான் வீசியது, 2 நாளில் காணவில்லை தனுஷ்கோடி என்னும் ஊரை. அதற்கு பிறகு தனுஷ்கோடி என்கிற ஊர் ராமேஸ்வரம் தாண்டி ஒரு மிகப்பெரிய புயலில் காணாமல் போயிற்று. அந்த ஊரே அழிந்து போயிற்று. புயலினுடைய கொடுமையை மிக கூடுதலாக உணர்ந்த காலம் என்று சொல்லலாம். ஆனாலும் நம் மக்களின் மனநிலை திரைப்படங்களின் மீது எவ்வளவு பதிந்திருந்தது என்பதற்காக ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அன்றைக்கு புயலுக்காக, அழிந்து போன ஊருக்காக மக்கள் கவலைப்பட்ட அதே நேரத்தில் பலரும் பேசிக்கொண்ட அந்த செய்தி எனக்கு நினைவிருக்கிறது. ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் அங்கே படப்பிடிப்புக்காக போயிருந்தார்கள். அவர்கள் என்ன ஆனார்களோ என்று வேறு மக்கள் கவலைப்பட்டார்கள். எவ்வளவு பெரிய புயலிலும் கூட திரைப்பட நடிகர்களின் மீது, அன்றைக்கு அந்த புயலில் 2 பேரும் இறந்து போய்விட்டார்கள் என்பதாக ஒரு வதந்தி பரவிற்று. பிறகு அவர்கள் பிழைத்து வந்தார்கள். தனுஷ்கோடியிலே தான் படப்பிடிப்பு நடந்தது. எனவே அந்த 64 இறுதியில் புயலோடு ஓய்ந்த ஆண்டு 65 தொடக்கத்தில் புயலோடு தொடங்கியது. 65 தொடங்கிய புயல் மிக கடுமையான மொழி சார்ந்த அரசியல் புயல், மிக கடுமையான புயல். 65 தொடக்கத்திலிருந்தே அதில் ஒரு பெரிய வேடிக்கை. 1965 ஜனவரி முதல் வார 8 ராஜாஜி அவர்கள் சுயராஜ்யாவில் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை கலைஞர் எடுத்து போட்டிருக்கிறார். ராஜாஜி அவர்கள் எப்படியோ எழுதியிருக்கிறார், இந்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வேதனையான ஆண்டாகத்தான் இருக்கப் போகிறது என்று ராஜாஜி எழுதுகிறார். எதனால் அவர் அப்படி எழுதினார் என்று தெரியாது, அது ஆருடம் இல்லை. அவர் அரசியல் போக்குகளை கணித்திருக்கலாம். அப்படி எழுதிய போது 65 என்ன அரசியல் புயல் எங்கே தொடங்கிற்று? 1965 ஜனவரி மாதம் 8 வடசென்னையில் இருக்கிற அறிவகத்தில் நடைபெற்ற கூட்டத்திலே தான் ஜனவரி 26 நாளை துக்க நாளாக எல்லோரும் பின்பற்றுவது என்று திமுக கழகம் முடிவு செய்தது. அறிவகத்தில் என்று நான் சொல்வது, அப்போதெல்லாம் திமுக கழகத்தின் தலைமையகம் ராயபுரத்திலே இன்றைக்கும் இருக்கிற அறிவகம்தான். 64 தான் அன்பகம் என்பது உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு தேனாம்பேட்டையில் இருக்கிற அன்பகம் அண்ணா அவர்கள் தான் பெயர் வைத்திருக்கிறார். என்ன பெயர் வைக்கலாம் இந்த கட்டிடத்திற்கு? தேனாம்பேட்டையிலே இது ஒரு சின்ன இடம்தான். அறிவாலயம் பின்னால் வந்தது 87 எல்லோரும் அறிவோம். 64 ஜூன் மாதம் 15 இந்த அன்பகம் திறக்கப்பட்ட போது என்ன பெயர் வைக்கலாம் என்று நாங்கள் எல்லோரும் பேசி கொண்டிருந்தோம். அண்ணா தான் சொன்னார், அங்கே இருப்பது அறிவகம் என்றால் இங்கே இருப்பது அன்பகமாக இருக்கட்டும் என்றார். அந்த அன்பகம் தான் இன்றைக்கும் நம்மிடத்திலே இருக்கிறது. ஆனால் இந்த முடிவு 65 ஜனவரி 8 இந்த முடிவு வடசென்னையிலே அறிவகத்திலே எடுக்கப்பட்டது. இதில் ஒரு வேடிக்கையான முரண்பாருங்கள். 47 ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை பெறுகிற போது இந்த நாள் நமக்கான துக்க நாள் என்று பெரியார் அறிவித்தார். அண்ணாவுக்கும் பெரியாருக்குமான முரண்பாடு தொடங்கியதே இந்த விடுதலை போராட்டத்தையும் ஒட்டியது தான். இல்லை இல்லை, இது இன்ப நாள் என்று அண்ணா எழுதினார். அண்ணா அப்போது திராவிடர் கழகத்தில் இருக்கிறார். அங்கே தொடங்கிய முரண்பாடு இல்லை இது இன்ப நாள் என்று எழுதிய அண்ணா 65 இல்லை இல்லை இது துக்க நாள் தான் என்று முடிவெடுத்து அறிவித்தது ஜனவரி 8. அத்தனை பேரும் கருப்பு பட்டை அணிந்து கொள்ள வேண்டும், கருப்பு கொடிகளை வீடுகளிலும் அலுவலகங்களிலும் ஏற்ற வேண்டும் என்று அண்ணா அவர்கள் அறிவித்தார். திமுக கழகத்தின் முடிவாக அதனை மாணவர்கள் கையில் ஏந்தி கொண்டார்கள். இதில் என்ன செய்தி என்றால், போராட்டத்தை மாணவர்கள் கையில் எடுத்தார்கள். அப்போது நானும் ஒரு மாணவனாக இருந்தேன். என் வாழ்நாள் பெருமைகளில் ஒன்று, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது தமிழகம் முழுவதும் நடந்த பல லட்சமான கால்களில் என் கால்களும் இருக்கின்றன என்பது. ஒரு உயர்நிலைப் பள்ளியில் மாணவனாகத்தான் இருந்தேன். அப்போது எல்லோரும் நாங்கள் நடந்து போனோம். அப்போது எங்களுக்கு கிடைத்த கதாநாயகர்கள் அவர்கள்தான் காமராஜன், காளிமுத்து, பே சீனிவாசன், உரத்தநாடு கணேசன், அதுதான் நம்முடைய எல் கணேசன் இன்றைக்கு சொல்லுகிறோமே, அவர்தான் அன்றைக்கு திராவிட மாணவர் முன்னேற்ற கழக தலைவர்.
எனவே அப்படிப்பட்ட தலைவர்கள் அவர்களினுடைய உரைகள் அப்படி தொடங்குகிற போது அண்ணா அவர்கள் ஒரு விளக்கத்தை சொன்னார். ஏன் குடியரசு நாளை தேர்ந்தெடுக்கிறோம்? அந்த குடியரசு நாள் மீது எங்களுக்கு ஒன்றும் வெறுப்பு இல்லை. அந்த குடியரசு நாளிலிருந்து தான் இந்தி மட்டுமே ஆட்சி மொழி என்று ஆணையை சாஸ்திரி பிறப்பித்திருக்கிறார். லால் பகதூர் சாஸ்திரி வெறும் 1.5 ஆண்டுகள் மட்டும்தான் தம் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தார். அவரையும் நான் பக்தவச்சலம் அவர்களைப் போலவே குறிப்பிட வேண்டும். வாழ்வில் மிக நேர்மையானவர் என்று சாஸ்திரி அவர்களை பற்றி நான் நிறைய படித்திருக்கிறேன், அது உண்மையும் கூட. ஆனால் அவர் எடுத்த முடிவுகள் தவறானவையாக இருந்தன. நேரு அவர்கள் மிக இணக்கமான போக்கை கொண்டவர், எல்லோரையும் தழுவி செல்லுகிற ஆற்றல் உடையவர். ஆனால் சாஸ்திரி அவர்களும் இங்கே இருந்த பக்தவச்சலம் அவர்களும் நேர்மையானவர்களாக மட்டும் இருந்தால் போதாது, மக்கள் மனங்களை அறிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதற்கு இரண்டு பேரும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. மிக கடுமையாக அந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் 25 ஜனவரி 26 முதல் இந்தியாவில் இனிமேல் ஆங்கிலம் இல்லை, இந்தி மட்டும்தான் ஆட்சி மொழி என்று சொன்னதால் தான் அதை எதிர்க்கிறோம் என்றார். தலைவர் கலைஞர் அவர்கள்தான் அதற்கு ஒரு மிக நயமான எடுத்துக்காட்டையும் சொல்லி, ஏன் நாங்கள் குடியரசு தினத்தில் இதனை எதிர்ப்பை முன்வைக்கிறோம், என்ன நடக்கும் என்பதை சொன்னார். அந்த எடுத்துக்காட்டு மிக நல்ல எடுத்துக்காட்டு. ஒரு ஆங்கில கதையிலிருந்து ஒரு நிகழ்ச்சியை கலைஞர் எடுத்து சொன்னார். வில்லியம் டெல் என்று ஒரு வில்வித்தைக்காரன் இருந்தான். அவனுக்கு ஒரு சோதனை வைக்கப்பட்டது. நீ வில்வித்தையில் மிகப்பெரிய கெட்டிக்காரன் என்றால் எதிரே ஒரு குழந்தையின் தலையின் மீது இருக்கிற ஆப்பிளை குறிபார்த்து நீ 2 பிளந்து விட வேண்டும். இது கூட எல்லோரும் சரி என்பார்கள். என்ன சோதனை என்றால் அந்த குழந்தை அவன் குழந்தை. உன் குழந்தையை நிறுத்தி வைத்து அந்த குழந்தையின் தலையின் மீது ஒரு ஆப்பிளை வைக்கிறோம், குறிபார்த்து அந்த ஆப்பிள் 2 பிளப்பது போல் அம்பு விட வேண்டும் என்று சொன்னார்கள். அவன் செய்து காட்டினான். நாங்களும் அப்படித்தான் இந்திய குடியரசு என்பதை, இந்த நாட்டை குழந்தையாகத்தான் பார்க்கிறோம். ஆனால் அதன் தலையின் மீது நீங்கள் தூக்கி வைக்கிற இந்தியை 2 பிளப்போம், குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராது என்று கலைஞர் பேசிய அந்த உதாரணம் மிக நெடுநாட்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட எடுத்துக்காட்டு. அதனை நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலே படத்தோடு அண்ணா அவர்கள் அம்பு விடுவதாக ஒரு குழந்தை இந்தியா என்றும் மேலே ஆப்பிளில் இந்தி என்றும் எழுதி ஒரு படமாகவும் அந்த புத்தகத்திலே இருக்கிறது. எனவே அப்படி ஒரு கடுமையான போராட்டம் ஜனவரி 26 தொடங்குகிற போது 25 அதற்கான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஜனவரி 25 1965 போல ஒரு கொடுமையான நாளை இனி நாம் பார்க்க முடியாது. அத்தனை கொடுமையாக அடிதடியும் இரத்த கடறியுமாக இருந்த காலம். ஒரு செய்தியை நான் எடுத்து சொல்லுகிறேன், எதையும் குறைத்து மதிப்பிட வேண்டும் என்பதற்காக இல்லை. அண்மையில் நடைபெற்ற அந்த சல்லிக்கட்டு போராட்டத்தை மிக கவனமாக பலர் சொன்னார்கள், பாருங்கள் இதுவரையில் நடந்த எந்த போராட்டத்தையும் விட பெரியது, குறிப்பாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எல்லாம் விட இதுதான் பெரியது என்றார்கள். அந்த போராட்டத்தை நாம் ஏற்கிறேன், ஆனால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தோடு ஒப்பிட முடியாது. காரணம், 1965 ஜனவரி 25 ஏறத்தாழ 300,000 மாணவர்கள் நேப்பியர் பூங்காவிலிருந்து கடற்கரையை நோக்கி வந்தபோதும் சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கிற விக்டோரியா விடுதியில் இருக்கிற மாணவர்கள் அறைகளிலிருந்து வெளியே இழுத்து வரப்பட்டு அடிக்கப்பட்டு இரத்த கலரியோடு அந்த போராட்டம் தொடங்கிற்று. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அத்தனை எளிதாக ஏதோ மாணவர்கள் உணர்ச்சி வயப்பட்டார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. இரத்த கலரியோடு தொடங்கிற்று. எத்தனை மாணவர்கள் ரத்தம் சிந்தினார்கள், எத்தனை மாணவர்களின் மண்டைகள் உடைபட்டன, எத்தனை மக்கள் தெருக்களில் தங்கள் வாழ்வுகளை தூக்கி எறிந்து விட்டு வந்தார்கள். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அன்றைக்கு அரங்கநாதன் விருகம்பாக்கத்தில் இன்றைக்கும் அவருக்கு நினைவு சின்னம் இருக்கிறது. அதிகாலையிலே தன் மீது மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீப்பற்றி எரிந்த அரங்கநாதன், அதே நாள் இரவில் எரிந்த கோடம்பாக்கம் சிவலிங்கம், அதற்கு பிறகு கீரனூர் முத்து என்று ஒரு மிகப்பெரிய பட்டியல் தங்களை மொழிக்காக தாய்மொழிக்காக எரித்து கொண்ட வரலாறு தமிழ்நாட்டுக்கு உண்டு. இதனை டெக்கான் ஹெரால்டு என்று கர்நாடகத்திலிருந்து வந்த பத்திரிகை எழுதிற்று. அந்த டெக்கான் ஹெரால்டு பத்திரிகையின் செய்தியை கலைஞர் தன் நூலில் எழுதியிருக்கிறார். ஒரு வரலாற்றை எப்படி எழுத வேண்டும் என்பதை கலைஞரின் நூலை படித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்தந்த செய்திகளை எல்லாம் தேதிகளோடு எடுத்து எழுதியிருக்கிறார் டெக்கான் ஹெரால்டு எழுதுகிறது. இப்படி தங்கள் லட்சியத்திற்காக, தங்கள் நோக்கத்துக்காக தங்களையே எரித்து கொண்டவர்களை இதற்கு முன்பு உலகம் தாய்லாந்திலும் வியட்நாமிலும் மட்டும்தான் பார்த்திருக்கிறது. அந்த புத்த பிக்குகள் தங்களை அப்படியே எரித்து கொண்டவர்கள். எனவே தங்களை தாங்களே எரித்து கொண்ட அந்த வரலாற்றை வியட்நாமுக்கு பிறகு
மறுபடியும் உலக வரைபடத்தில் தமிழ்நாடுதான் மீண்டும் அரங்கேற்றி இருக்கிறது என்று அவர் எழுதினார். தங்களை தாங்களே எரித்துக் கொள்வதை நாம் வரவேற்கவில்லை, பாராட்டவில்லை, ஒரு நாளும் அப்படி நாம் செய்யக்கூடாது என்பதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது. சாக செய்வாரை சாக செய்யாமல் சாகின்றாயே தமிழா என்று பாரதிதாசன் எழுதினார். நீ யாரை சாக செய்ய வேண்டுமோ அவனை சாக செய்யாமல் நீ சாவதா? யாரையும் சாக செய்ய வேண்டும் என்றும் நாம் சொல்லவில்லை. ஆனால் ஒன்றை அடுத்தமாக சொல்ல வேண்டும், நாம் வாழ்ந்து போராட வேண்டுமே தவிர நம்மை அடித்து கொண்டு போராட்டத்தில் முன்னெடுக்க கூடாது. அந்த உணர்வை மீண்டும் மீண்டும் நம் இளைஞர்களுக்கு ஒரு நாளும் நாம் தூண்டக்கூடாது. இருப்பினும் அவர்களின் தியாகத்தை, தங்கள் உயிரை காட்டிலும் மொழியை பெரிதாக எண்ணிய அவர்களின் நேயத்தை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை என்பதால் அந்த வரிசையை நான் எடுத்து சொல்லுகிறேன். அன்றைக்கு திரைப்பட நடிகராக இருந்த எஸ் ராஜேந்திரன் அவர்கள், அதையும் நான் சொல்ல வேண்டும், எம்ஜிஆரை விட கழகத்தில் கொள்கைகளில் மிக உறுதியாக இருந்தவர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் தான். ஒரு படத்தில் கூட, எம்ஜிஆராவது கடைசியாக நான் போன முறையே சொன்னேன், ஒரு படத்தில் முருகனாக நடித்தார் எஸ் ராஜேந்திரன், இறுதி வரையில் நடிக்கவில்லை. ஜனவரி 26-65 தன் வீட்டில் தேனாம்பேட்டையில் எல்தாம்ஸ் ரோட்டில் கருப்பு கொடியை ஏற்றினார். காவல்துறை உள்ளே வந்தது. என்ன செய்தார் என்றால், உள்ளே போய் ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து விட்டார். இது ஒரு பெரிய செய்தி, அன்றைக்கு பரபரப்பாக தமிழ்நாடு முழுவதும். ஏனென்றால் எஸ் ராஜேந்திரன் என்றால் நமக்கு ஒரு நடிகர், அவர் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு காவல்துறையை எதிர்கொள்கிறார் என்பது ஒரு பெரிய வியப்பான செய்தி. அவர் மீது வழக்குகள் எல்லாம் இருந்தன. முரசொலி அலுவலகத்துக்குள் காவல்துறை உள்ளே நுழைந்தது, வேலை பார்த்து கொண்டிருந்தவர்களை இழுத்து கொண்டு வெளியே வந்தது, அந்த கருப்பு கொடியை வெட்டி சாய்த்தது, இவையெல்லாம் நடந்தன. ஒரு மிகப்பெரிய போராட்டம். அப்போது இந்த போராட்டத்தினுடைய உச்சகட்டம் மதுரையில் நடைபெற்றது. மதுரையில் அன்றைக்கு தியாகராயர் கல்லூரியில் மாணவர்களாக இருந்த அனைத்து கல்லூரி மாணவர்களும், சென்னையில் சட்டக்கல்லூரி மாணவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், நாம் எல்லாவற்றையும் கணக்கில் கொள்ள வேண்டும், அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள், அதுபோல அன்றைக்கு மதுரையிலே தியாகராயர் கல்லூரியிலே மாணவர்களாக இருந்த காமராஜனும் காளிமுத்துவும் என்ன செய்தார்கள் என்றால், திடீரென்று சட்டத்தை கொளுத்தி விட்டார்கள். சட்டத்தை கொளுத்தி விட்டு தான் சிறைக்கு போனார்கள். ஒரு முறை மயிலாடுதுறையில் நம்முடைய காளிமுத்து அவர்கள் அவை தலைவராக இருந்தபோது கல்லூரி விழா ஒன்றுக்கு என்னையும் அழைத்திருந்தார்கள். நான் கேட்டேன், என்னிடத்திலே கடைசி வரைக்கும் அவர் அன்பாக இருந்தார், அண்ணன் காளிமுத்து அவர்களுக்கு சங்கடமாக போகிறது, என்னை அழைக்கிறீர்களே என்றேன். இல்லை, அவர்தான் உங்களை அழைக்க சொன்னார் என்றார்கள். நான் மேடையிலே பேசுகிற போது அவரை சட்டப்பேரவையின் தலைவர் என்பதை விட அன்றைக்கு சட்டத்தை எரித்த மாணவர்களில் ஒருவர் என்று பேசினேன். நீங்கள் சட்டப்பேரவை தலைவர் என்று சொல்ல வேண்டாமா என்று தலைவர் கேட்டார். எனக்கு சட்டத்தை எரித்த காளிமுத்து தான் என் கதாநாயகன் என்று சொன்னேன். சட்டப்பேரவையில் அமைச்சர் காளிமுத்தோ, சட்டப்பேரவையில் அவைத்தலைவராக இருக்கிற காளிமுத்தோ அல்ல, சட்டத்தை எரித்த காளிமுத்து தான் என் கதாநாயகன் என்றேன். காளிமுத்து அவர்களிடம் எனக்கும் ஒரு அன்பு உண்டு, அவரும் என்னிடத்தில் அன்பாக இருந்தார். எது வியப்பு என்றால், காளிமுத்து அவர்கள் இறந்து போன நாள் அன்று நான் தற்செயலாக தலைவர் கலைஞர் அவர்களை சந்திப்பதற்கு கோபாலபுரம் போயிருக்கிறேன். காலையில் பேசிவிட்டு கீழே இறங்குகிற நேரத்தில், ஐயா சண்முகநாதன் தலைவர் உங்களை மறுபடியும் தொலைபேசியில் கூப்பிடுறார். ஐயாவோடு தான் பேசி கொண்டு வந்துட்டு வந்தேன், எதற்கென்று தெரியவில்லை, தொலைபேசியில் ஐயா அப்படின்னார். இன்றைக்கி முரசொலி தலையங்கம் படிச்சியா அப்படின்னார். இல்லைங்க ஐயா, இனிமேல் தான் படிக்க போகிறேன். படி, உனக்கு பிடிச்ச காளிமுத்துவை பற்றி எழுதியிருக்கேன். எனக்கு என்ன வியப்பாக இருக்கிறது என்றால், காளிமுத்துவை எனக்கு பிடிக்கும் என்று இவருக்கு எப்படி தெரியும் என்று தெரியவில்லை. காளிமுத்துவை எப்படி பிடிக்கும்? சுரதா அவர்களினுடைய இறப்புக்கு ஒரு முறை போய்விட்டு வருகிறார் என்று காலையிலே நான் பார்க்கிறேன். இப்போ தான்ப்பா அவர் சுரதா இறந்து, ஆமாம் இப்போ தான் பார்த்தேன், அங்கே தான் போயிட்டு வர்றேன், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான்னார். ஓ, என் வீடு எங்கே இருக்கிறது என்றும் அவருக்கு எப்படி தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. எல்லாரை பற்றியும் ஒவ்வொருவரை பற்றியும் அவ்வளவு கவனமாக நுட்பமாக பார்த்து வைத்து கொள்ளுகிற ஒரு பெரிய பார்வை. ஏதோ எல்லோரையும் பார்த்தோம், கூட்டத்திலே பார்த்தோம் என்று இல்லாமல் ஒவ்வொருவரை பற்றியும் தெரிந்து வைத்திருக்கிற அந்த நுட்பமும் கலைஞரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. எனவே எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அன்றைக்கு கொடியேற்றியதும், மதுரையில் நடந்த சட்ட எரிப்பு போராட்டமும் அந்த 65 போராட்டத்தை மிக பெரிதாக ஆக்கிற்று. அண்ணா, நாவலர், கலைஞர் எல்லோருமே 25 இரவு கைது செய்யப்பட்டு விட்டார்கள். கலைஞர் அவர்கள் குளித்தலையிலே பேசிவிட்டு வந்து கொண்டிருக்கிற போது கரூரில் பசுபதி பாளையத்தில் கைது செய்யப்படுகிறார். ஆனாலும் 5-6 எல்லோரும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். ஏறத்தாழ போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என்பதாக கருதுகிற போது மறுபடியும் பிப்ரவரி மாதத்தில் அது கொடுந்து விட்டு எரிகிறது. குறிப்பாக
இன்றைக்கு எந்த கொங்கு மண்டலம் என்று நாம் சொல்கிறோமோ, எந்த கொங்கு மண்டலத்தில் இந்த இயக்க உணர்வுகள் குறைந்து சாதிய உணர்வுகள் கூடி போயிருக்கின்றன என்று கவலைப்படுகிறோமோ, அந்த கொங்கு மண்டலத்தில் தான் அன்றைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் குளிர்ந்து விட்டு எரிந்தது என்று சொல்ல வேண்டும். அன்றைக்கு திருப்பூரில், சூலூரில், திருப்பூரில் எந்த அளவுக்கு போயிற்று நமக்கு தெரிந்த செய்தி தான். எல்லாவற்றையும் கலைஞர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இரண்டு காவலர்களை அந்த மக்கள் கோபத்தில் எரித்து கொண்டு விட்டார்கள். அந்த அளவுக்கு மிக கோபத்தினுடைய உச்சமாக அன்றைக்கு கொங்கு மண்டலம் இருந்தது. போராட்டங்கள் தொடர்ந்த போது என்ன நடந்ததென்றால், கலைஞர் அவர்கள் எழுதுவார், 1965 பிப்ரவரி 16 என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாத நாள். முரசொலியிலே அடுத்த நாள் வரவேண்டிய கட்டுரைகளை எழுதிவிட்டு நான் வெளியிலே வருகிற போது காவல்துறையினர் எனக்காக காத்திருந்தார்கள். அதுதான் அந்த பாளையங்கோட்டை சிறையின் தொடக்கம். காவலர்கள் எனக்காக காத்திருந்தார்கள். என்ன வேண்டும் என்று கேட்டேன். நாளைக்கு வரப்போகிற கட்டுரைகள் வேண்டும் என்று கேட்டார்கள். பாருங்கள், நாளைக்கு வரப்போகிற கட்டுரையை கலைஞர் சொன்னார், தருகிறேன், அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை, எழுதி கொடுங்கள். நாளைக்கு வரப்போகிற கட்டுரையை இன்றைக்கே எங்களுக்கு தர வேண்டும் என்று எழுதி கொடுங்கள். இப்போது தான் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன், நான் தருகிறேன் என்றான். இல்லையானால் உங்களை அழைத்து கொண்டு வர சொல்கிறார்கள். கலைஞர் சொன்னார், ஓ அதுதானா செய்தி, அதை முதலிலேயே சொல்லியிருக்கலாம், பெட்டி படுக்கையோடு வந்துவிடவா என்று கேட்டிருக்கிறார். ஆம் என்று சொல்லியிருக்கிறார்கள். வீட்டிற்கு போய் பெட்டி படுக்கையோடு புறப்பட்ட அந்த பயணம் 62 நாட்கள் பாளையங்கோட்டை சிறையிலே தொடர்ந்தது. அப்போதும் அவர் என்ன எழுதுகிறார் என்றால், அன்றைக்கு கூடுதலான வேலை, அயர்வு, கொஞ்சம் நெஞ்சு வலியாக கூட இருந்தது. ஆனாலும் மற்ற நேரங்களில் கூட நம் முகம் சோர்வாக இருக்கலாம், சிறைக்கு போகும்போது சோர்வாக இருக்கக்கூடாது. அது இயல்பாக உடல் நலமின்மை காரணமான சோர்வு என்று கருத மாட்டார்கள். சிறை என்றவுடன் அச்சப்பட்டு விட்டான் என்பார்கள். எனவே மிகுந்த மகிழ்ச்சியோடு தான் நான் எப்போதும் சிறைக்கு புறப்படுவேன். அன்றைக்கு அப்படித்தான் புறப்பட்டேன். அப்படி புறப்படுகிற போது இரவு 1 மணிக்கு என்னை அழைத்து கொண்டு போய் 4:30 மணி வரைக்கும் விசாரணை என்கிற பெயரில் பல கேள்விகளை கேட்டு, அதற்கு பிறகு அங்கிருந்து என்னை அந்த காவல்துறையினுடைய அந்த லாரியில் ஏற்றி, மிகப்பெரிய கார் வசதிகளெல்லாம் இல்லை. ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்றால், அன்றைக்கு அவர் எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர். எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கிற ஒருவரை சாதாரண லாரியில் ஏற்றி அழைத்து கொண்டே போனார்கள். எங்கே போகிறார்கள் என்று தெரியவில்லை. பகல் உணவுக்கு திருச்சிக்கு போய் சேர்ந்தோம். ஓ, மறுபடியும் கள்ளக்குடி போராட்டத்தில் கைது ஆனதற்கு பிறகு திருச்சியா என்று நினைத்தேன். மீண்டும் லாரி புறப்பட்டது. இந்த முறை மதுரை போல் இருக்கிறது என்று கருதினேன். மதுரையையும் தாண்டியது. கடைசியாக பாளையங்கோட்டை சிறையிலே கொண்டு போய் என்னை வைத்தார்கள். அறிஞர் அண்ணாதான் சொல்லுவார், பாளையங்கோட்டை சிறையில் தம்பி கருணாநிதி தனியாக இருக்கிறான் என்று யார் சொன்னது? பூரான், பூச்சி, தேள், அட்டை எல்லாம் அவன் கூடத்தான் இருக்கிறது என்று அண்ணா நிலையிலே பேசினாரே. அப்படி ஒரு தனிமை சிறையில் கலைஞர் அவர்கள் 17ஆம் தேதி பிப்ரவரி 17ஆம் தேதி பாளையங்கோட்டை சிறையிலே அடைக்கப்பட்டார். அந்த பாளையங்கோட்டை சிறையிலே இருக்கிற போதுதான் மேக்சிம் கார்க் எழுதிய தாய் நாவலை நான் படித்தேன். முதலில் படித்திருக்கிறேன், மறுபடியும் படித்தேன். அப்போது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றிற்று, இந்த தாய் நாவலை ஒரு கவிதை நடையில் எழுதினால் என்ன என்று தோன்றிற்று. அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது என்றால் அந்த எண்ணத்தை அப்படியே வைத்திருந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேற்றுகிற ஒரு மனிதன் அவராகத்தான் இருக்க முடியும். நமக்கு பல எண்ணங்கள் வரும், எல்லாவற்றையும் நம்மால் நிறைவேற்ற முடியாது. மேக்சிம் கார்க்கியினுடைய தாய் நாவலை எழுத வேண்டும். அந்த தாய் நாவலில் வருகிற அந்த பாவல் போல நம் வாழ்க்கையும் அமைய வேண்டும் என்று எனக்குள் நான் ஆசைப்பட்டேன் என்கிறார். அவருக்கு அந்த சிறையில் இருந்தபோதும் ஏற்பட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சி, அறிஞர் அண்ணா அவர்கள் அவரை சிறையிலே வந்து பார்த்தது தான். சிறையிலே வந்து பார்த்ததற்கு பிறகு அன்று மாலை நெல்லையிலே நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலே அண்ணா பேசுகிற நேரத்தில் குறிப்பிடுகிறார், தம்பி கருணாநிதியை நான் சிறையிலே பார்த்தேன். என்னை பார்த்தவுடன், அண்ணா கோபாலபுரத்துக்கு போனீர்களா, என் இல்லாளையும் செல்வங்களையும் பார்த்தீர்களா என்று கேட்பார் என்று நான் நினைத்தேன். அண்ணா முரசொலி பத்திரிகை எப்படி நடக்கிறது என்று கேட்பார் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவர் என்னை பார்த்து கேட்ட கேள்வி, தருமபுரி இடைத்தேர்தலில் நாம் வெற்றி விடுவோம் தானே என்று கேட்டார். அதுதான் தம்பி கருணாநிதி என்கிறார். அவருக்கு நினைவெல்லாம் அந்த தருமபுரி இடைத்தேர்தல் அப்போது நடைபெற்று கொண்டிருந்தது. அதிலே தான் அவருக்கு கவனம் இருந்தது. பிறகு அதற்கு பிறகு 65 ஏப்ரல் மாதம் ஏறத்தாழ மார்ச் மாதத்தில் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு கட்டத்தில் ஒரு தள்ளி வைக்கப்படுகிற நிலைக்கு வந்தது. நான் அறிந்தவரையில் கீழப்படுவோர் சின்னச்சாமி 64 என்றால், 65 அந்த போராட்டத்தை அரங்கநாதன் தொடக்கி வைக்க மயிலாடுதுறை கல்லூரி மாணவன் சாரங்கபாணி தான் கடைசியாக தன்னை பலியாக்கி கொண்டவர். இன்றைக்கும் நீங்கள் மயிலாடுதுறையில்
அந்த கல்லூரி ஏவிசி கல்லூரியினுடைய வாயிலில் சாரங்கபாணியினுடைய சிலை இருக்கிறது. அந்த சாரங்கபாணி எப்படி தன்னை அடித்து கொண்டான் என்பதை அந்த ஊரில் இருக்கிற பெரியவர்கள் இப்போதும் சொல்கிறார்கள். அவன் தன் வீட்டுக்கு அருகில் வெளியில் வந்து தன் உடம்பில் மண்ணெண்ணெயை ஊற்றி கொண்டு இந்தி திணிப்பு ஒழிக தமிழ் வாழ்க என்று கத்திக்கொண்டே ஒரு தீச்சுடராய் அவன் தெருக்களில் ஓடி வந்தான். உடம்பு முழுவதும் நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருந்தது. தீச்சுடராய் அவன் தெருக்களில் ஓடி வந்தான். ஏறத்தாழ கல்லூரி வாசலை நெருங்கும் போது கருகி அவன் இறந்து போனான் என்கிற அந்த கொடூரமான செய்தி. அதற்கு பிறகுதான் அந்த மாணவர் மன்றமே கூடி இனியும் இதனை தொடர வேண்டாம், கொஞ்ச காலத்துக்கு தள்ளி வைக்கலாம் என்று தள்ளி வைத்தார்கள். அப்போதும் கலைஞர் பாளையங்கோட்டை சிறையிலே தான் இருந்தார். இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு கட்டத்திலே ஓய்வுக்கு வந்ததற்கு பிறகும் சிறையிலே இருந்தார். 65 ஏப்ரல் மாதம் அவர் சென்னைக்கு மாற்றப்பட்டார். சென்னை சிறைக்கு வந்ததற்கு பிறகு ஒரு வாரத்தில் அவர் விடுதலை செய்யப்பட்டார். வெளியே வந்ததற்கு பிறகு 15 நாட்கள் 20 நாட்கள் உடல் நலமில்லாமல் தான் அவர் வீட்டில் இருந்தார். நெஞ்சு வலியும் கண் வலியுமாக அவர் துயரப்பட்ட செய்திகள் எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறார். எனவே பாளையங்கோட்டை சிறையும் கள்ளக்குடிக்காக போன திருச்சி சிறையும் அவர் வாழ்வில் மறக்க முடியாத சிறைகள். அடிக்கடி அவர் நினைவு கூறுகிற, பலருக்கு பல நேரங்களிலும் எடுத்து பேசுகிற, எழுதுகிற இரண்டு சிறை அனுபவங்கள் என்று சொல்ல வேண்டும். இப்படி 65 போராட்டம் ஒரு கட்டத்தில் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் குறைந்து மறுபடியும் இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரையில் ஆங்கிலம் தொடரும் என்கிற உறுதிமொழி வந்ததற்கு பிறகு அரசியலின் அடுத்த கட்டங்கள் வரத் தொடங்குகின்றன. 65 என்பதற்கு பிறகு மீண்டும் 66 ஏறத்தாழ தேர்தலை நோக்கிய பயணம், 66 உலக அளவிலான சில மாற்றங்கள் என்று எல்லாவற்றையும் கலைஞர் அவர்கள் பதிவு செய்கிறார். அப்போதும் 2 திரைப்படங்கள் 66 வந்தன என்று அந்த திரைப்படங்களை பற்றிய செய்தியும் அவர் எழுதுகிறார். ஒன்று அவன் பித்தனா என்பது, இன்னொன்று மறக்க முடியுமா என்கிற அவருடைய படம். அவன் பித்தனா படத்தில் வந்த சில உரையாடல்கள், பொதுவாக கலைஞரின் வசனங்கள் என்றால் நாம் பராசக்தி, மனோகரா அவைகளைத்தான் சொல்லுவோம். அவன் பித்தனா ஒரு சாதாரணமான ஒரு சமூக படம், ஆனால் அதிலும் கூட அவருடைய உரையாடல் நயத்தை நம்மாலே பார்க்க முடியும். 66 வந்த அவன் பித்தனா படத்தில் ஒரு இடத்துல எழுதியிருப்பார், நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் தான் கதாநாயகன், நீ என்ன பைத்தியக்காரனா என்று அவரை பார்த்து கேட்கிற போது கலைஞரின் வசனம் இப்படி போகும். நீ பைத்தியக்காரனா என்றால், ஒற்றுமை பேசி வேற்றுமை வளர்ப்போர், ஊரை அடித்து உலையில் போடுவோர், தன் நெஞ்சத்திலிருந்து ஒரு நாள் உழைப்புக்கு கூலி கொடுக்காதவர்கள், உண்பதற்கு சோறும் கொடுக்காதவர், வண்ண தமிழை அழிக்க நினைப்போர், வளர் தொழிலை வளராது கெடுப்போர், ஏமாற்றி பிழைப்போர், ஏமாறி இழைந்தோர், இவர்களெல்லாம் வாழும் தேசத்தில் கொள்கை தங்கங்களாக லட்சியத்திற்கான சிங்கங்களாக வாழ்கிறவர்களுக்கெல்லாம் பைத்தியக்காரன் என்று பெயர் என்றால் நானும் பைத்தியக்காரன் தான் என்று அவன் பித்தனா படத்தில் அவர் சொல்லுகிற அந்த வசனம், மறக்க முடியுமா படத்தில் அவர் எழுதியிருக்கிறார். நான் போன முறையே நான் அதனை சொன்னேன், காகித ஓடம் அந்த பாடல், அந்த காகித ஓடம் பாடலுக்கு இடையில் ஆலயம் எதிலும் ஆண்டவன் இல்லை என்று மிக கவனமாக அந்த பாத்திரங்கள் சொல்லுவது போல சொல்லிவிட்ட அழகு, அதை தணிக்கை தடை செய்ய முடியாது. காரணம் அந்த பாத்திரங்களினுடைய நிலை அந்த படத்தில் அப்படித்தான் இருக்கிறது. அதையும் நான் சொன்னேன், எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் எழுதிவிட வேண்டும் என்று கலைஞர் சொன்னார். அதுதான் ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை, ஆலயம் எதிலும் ஆண்டவன் இல்லை என்று எழுதிய அந்த பாடல்கள். ஏறத்தாழ 66 என்பது அடுத்த கட்ட அரசியலை நோக்கி தமிழகம் வந்துவிட்ட காலகட்டம். 66 நவம்பரில் சட்டமன்றத்தினுடைய கடைசி கூட்டம் நடைபெறுகிறது. இதற்கு இடையில் முக்கியமான சில மாற்றங்களாக நாம் பார்க்க வேண்டுமென்றால், சாஸ்திரி இறந்து போய்விடுகிறார். லால் பகதூர் சாஸ்திரி 1.5 ஆண்டுகள் தான் ஜனவரி தொடக்கத்தில், டிசம்பர் கடைசியிலேயே பல இழப்புகள், குத்தூசி குருசாமி இறந்து போய்விடுகிறார், குடந்தை கே நீலமேகம் இறந்து போய்விடுகிறார், போளூர் சுப்பிரமணியம் இறந்து போய்விடுகிறார். இவர்களை பற்றியெல்லாம் ஒவ்வொரு இயலில் கலைஞர் விரிவாக எழுதியிருக்கிறார். போளூர் சுப்பிரமணியத்தை எத்தனை பேருக்கு தெரியும்? நெஞ்சுக்கு நீதி படித்தால் போளூர் சுப்பிரமணியத்தை பற்றி தெரியும், கே நீலமேகம் பற்றி தெரியும். இவர்களெல்லாம் இறந்து போய் 66 ஜனவரியில் தொடங்குகிற போது லால் பகதூர் சாஸ்திரியும் இறந்து போய் அதற்கு அடுத்ததாக யார் பிரதமர் என்பதை தீர்மானிக்கிற இடத்தில் காமராஜர் வந்து
அவர்தான் மொராஜி தேசாய் வந்திருக்க வேண்டிய இடத்தில் இந்திரா காந்தியை கொண்டு வந்து நிறுத்தியவர் என்கிற வரலாற்று செய்திகளையெல்லாம் அவர் எழுதுகிறார். அதற்கு பிறகு 66 கடைசியில் இதற்கு இடையிலே இன்னொரு முக்கியமான செய்தி, தாயகத்திற்கு வந்திருக்கிற தமிழர்கள் என்று ஈழத்தமிழர்கள் பலரை நாம் குறிப்பிடுகிறோமே, அது சாஸ்திரி ஸ்ரீமாவோ ஒப்பந்தத்தில் உருவானதுதான். அங்கே இருந்த தமிழர்களையெல்லாம் அவர்களெல்லாம் யார் என்பதையும் கலைஞர் எழுதுகிறார். ஈழத்தை பற்றி அக்கறை இல்லாதவர் என்று பலரும் சொல்கிறார்கள். மிக அண்மையில் நாம் சொல்லுவதை விட ஒரு தொலைக்காட்சி எந்த அளவிற்கு ஈழத்திற்கு கலைஞர் செய்திருக்கிறார் என்பதை விரித்து சொல்லிற்று. அன்றைக்கும் அப்படித்தான் எழுதுகிறார். ஒரு மரக்கால் நெல்லுக்கும் ஒரு முற்றிய தேங்காய்க்கும் தன்னை விற்றுக்கொண்டு 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கூலிகளாக இலங்கைக்கு போய் அங்கே இருக்கிற மலைகளையெல்லாம் காடு மேடுகளை சமவெளியாக்கி அங்கே விளைந்திருக்கிற தேயிலைக்கு பின்னால் நம்முடைய முன்னோர்களின் ரத்தம்தான் உறைந்திருக்கிறது என்று கலைஞர் எழுதுவார். அவர்களையெல்லாம் மலையக தமிழர்கள் என்கிற பெயரில் இன்றைக்கும் நாம் பார்க்கலாம். உதகைக்கு அருகில் குன்னூரில் கோத்தகிரியில் இன்றைக்கும் குடியேறியிருக்கிற அந்த மலை தாயகம் திரும்பிய தமிழர்கள் ஈழத்தமிழர்கள்தான். இவையெல்லாம் அந்த காலகட்டத்தில் தான் நடைபெறுகின்றன. எல்லாம் முடிந்து 66 நவம்பரில் சட்டமன்றத்தினுடைய இறுதி நாள், அந்த நாளில் கலைஞர் பேசிய பேச்சும் மிக அருமையான ஒரு உரை. அவர் பேசுகிறார், விடைபெறுகிறோம். கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு விதமான கருத்துகள் மோதல்கள் சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் நடந்திருக்கின்றன. இறுதி நாளான இன்று நான் முதலமைச்சர் பற்றியும் மற்ற அமைச்சர்கள் பற்றியும் கருத்துக்களை சொல்ல வேண்டும். முதலமைச்சரை பற்றி அந்த இடத்தில் கலைஞர் குறிப்பிட்டிருக்கிறார், அதாவது பக்தவச்சலனாரை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிற செய்தி மிக முக்கியமானது. எனக்கு உண்மையிலேயே ஒரு விருப்பம் இருக்கிறது. நான் வரம் பெறுவதிலும் மறுபிறவியிலும் நம்பிக்கை இல்லாதவன். ஒருவேளை அவைகள் உண்மையாக இருந்து எனக்கு வரம் கிடைக்குமானால் நான் 2 வரங்களை கேட்பேன். ஒன்று, முதலமைச்சர் பக்தவச்சலத்தைப் போல நிர்வாகத் திறனும் சுறுசுறுப்பும் வேண்டும் என்று கேட்பேன். இன்னொரு வரம் என்ன தெரியுமா, முதலமைச்சரை போல பிடிவாத குணம் வந்துவிடவே கூடாது என்றும் கேட்பேன் என்று அவர் மேடையிலே சொல்லிவிட்டு சட்டமன்றத்திலே அடுத்த வரியையும் சொல்கிறார். முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி இந்த 5 ஆண்டுகளில் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு வரி எனக்கு நினைவுக்கு வருகிறது. திமுகவாகிய நீங்கள் எதிர்கட்சியாக ஆகிவிட்டீர்களே தவிர இன்று வரையில் உங்களுக்கு பக்குவமான எதிர்கட்சியாக நடந்து கொள்ள தெரியவில்லை. திரும்ப திரும்ப இதை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பல முறை சொல்லியிருக்கிறார். எனவே இந்த இறுதி நாளில் அவருக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எங்களுக்கு பக்குவமான எதிர்கட்சியாக நடந்து கொள்ள தெரியவில்லை. வருகிற தேர்தலுக்கு பிறகு நீங்கள் எதிர்கட்சியாக வந்து ஒரு பக்குவமான எதிர்கட்சி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்கிறார். நீ தேர்தலில் தோற்றுப்போக வேண்டும் என்பதை கூட இத்தனை நயமாக சொல்ல முடியும் என்பதை அவர் தான் உணர்த்தினார். எந்த ஒன்றையும் கலைஞர் பின்னாலும் கூட சொல்லுவார், இல்லை என்று சொல்வதையும் இனிமையாக சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் என்பார். எதையும் சொல்லுகிற போது ஒரு நயத்தோடு சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இதற்கு பக்தவச்சலனாரே புன்னகை புரிந்ததை தவிர வேறு வழி இல்லை. ஏனென்றால் ஒரு நல்ல எதிர்கட்சியாக நீங்கள் நடக்கவில்லை என்று எங்களை குற்றம் சாட்டுகிறீர்கள். நீங்கள் எதிர்கட்சியாக இருந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொடுங்கள் என்றார். ஆனால் பக்தவச்சலனார் அவருக்கு அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று எதிர்கட்சியாகவும் கூட வர இயலாமல் தான் தமிழ்நாட்டில் போயிற்று. அவர் தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை. அதற்கு பிறகு விடைபெற்று கடைசியாக மிக முக்கியமான ஒரு மாநாடு 66 டிசம்பர் 29 விருகம்பாக்கத்தில் நடைபெற்ற மாநாடு. அந்த விருகம்பாக்கம் திடலை தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி பார்த்தார் என்பதை எழுதியிருக்கிறார். அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு நாள் காரில் ஏறு என்று சொல்லி அழைத்து போகிறார். அண்ணாவுக்கு கலைஞர் மீது ஒரு பற்றுதலும் உண்டு. உட்கட்சி சண்டைகளில் சில வேளைகளில் சிலரை கண்டிக்க வேண்டிய கட்டாயமும் உண்டு. உங்களுக்கெல்லாம் தெரியும், விருகம்பாக்கம் மாநாட்டில் அண்ணா வெளிப்படையாகத்தான் பேசினார். எனவே எல்லாவற்றையும் ஒரு முறை தஞ்சை மாநாட்டிலே தான், ஒரு முறை திருப்பூரிலும் ஒரு முறை தஞ்சை மாநாட்டிலும் அண்ணா பேசியது. இந்த 66 விருகம்பாக்கம் மாநாட்டுக்கு முந்தைய கட்டத்தில் தஞ்சையில் ஒரு திமுகவினுடைய மாவட்ட மாநாடு நடைபெறுகிறது. அப்போது கலைஞருக்கு மதுரையிலே கூட்டம். மதுரையிலே கூட்டத்தை முடித்துவிட்டு தஞ்சைக்கு வருகிறார். அண்ணா அவர்கள் பேசுவதற்குள் வந்து சேர்ந்து விட வேண்டும். பெரும்பான்மையான அப்போது அந்த வரிசை முறை, கடைசியாக கலைஞர் பேசி நாவலர் பேசி அண்ணா அவர்கள் பேசுவார் என்பதுதான் அன்றைக்கு இருந்த ஒரு நிகழ்முறை. வருகிற போது நாவலர் பேசி முடித்து விட்டார் என்கிறார்கள். உள்ளே நுழைகிற போது அண்ணா பேச தொடங்கிவிட்டார்.
அண்ணா பேச தொடங்கியதற்கு பிறகு வேறு யாரும் பேசுவதற்கு இல்லை. இப்போது கூட்டத்தில் ஆசிரியர் பேசிவிட்டு அதற்கு பிறகு நான் பேசுவது முறையாக இருக்கார். எனவே அண்ணா அவர்கள் பேச தொடங்கிவிட்டார் என்றவுடன், சரி, இந்த தஞ்சை மாநாட்டில் நாம் பேசுகிற வாய்ப்பை இழந்து விட்டோம் என்று கலைஞர் கருதுகிறார். பேசி முடிக்கிற போது அண்ணா என்ன சொல்லி முடிக்கிறார் என்றால், நான் பேசிவிட்டேன், மாநாடு முடிந்துவிட்டது என்று கருதாதீர்கள். தம்பி கருணாநிதி இப்போதுதான் வந்திருக்கிறார், நான் முடிக்கிறேன், அவர் தொடர்வார் என்று சொல்லி முடித்தார். வரலாற்றிலே அவர் என்ன நோக்கத்தோடு எப்படி சொன்னாரோ, சாதாரணமாக சொன்ன அந்த வரி வரலாற்றில் நிலைத்தது. நான் முடிக்கிறேன், அவர் தொடர்வார் என்று அவர் சொல்லிவிட்டு முடித்ததும், அதற்கு பிறகு விருகம்பாக்கம் மாநாட்டை என்விஎன் அவர்களிடமும் சத்யவாணி முத்து அவர்களிடமும் நாவலர் அவர்களிடமும் கலைஞர் அவர்களிடமும் காட்டி, இது வெறும் காடும் மேடுமாக இருக்கிறது, இதை சமவெளியாக்கி எழில் மிகு பந்தலாக்கி இன்னும் 20 நாள்களில் நம் மாநாட்டை இங்கே நடத்த வேண்டும் என்று அண்ணா சொன்னபோது எங்களுக்கு கொஞ்சம் மலைப்பாகத்தான் இருந்தது. அவ்வளவு மேடும் பள்ளவுமாக இருக்கிறது என்கிற வரிகளை படிக்கிற போது எனக்கும் மலைப்பாக இருந்தது. ஏனென்றால் நான் இப்போது அந்த பகுதியில் தான் இருக்கிறேன். ஓ, அவ்வளவு காடும் மேடுமாகவாக இருந்த பகுதி என்று தெரியவில்லை. அப்படி இருந்த பகுதியைத்தான் எழில் மிகு நிலமாக மாற்றி அந்த விருகம்பாக்கம் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே தான் நாம் அறிவோம், அண்ணா அவர்கள் கொஞ்சம் கவனமாகவும் ஒரு செய்தியை சொன்னார், இந்த விருகம்பாக்கத்தில் இருக்கிற ஐயா நன்மாறன் போன்றவர்கள் நேரிலேயே அதை கேட்டிருக்க கூடும், இந்த விருகம்பாக்கம் திடலிலே இருந்த மேடு பள்ளங்களையெல்லாம் நீக்கிவிட்ட தம்பிகள் தங்கள் நெஞ்சங்களில் இருக்கிற மேடு பள்ளங்களையும் சமப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பட்டும் படாமலும் எடுத்து சொன்னார். அந்த மாநாட்டிலே தான் கலைஞர் அவர்களை அறிவித்த போது அண்ணா எப்படி அறிவித்தார் என்பதை பல கூட்டங்களில் பேச நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அன்றைக்கு திமுக கழகத்தின் பொருளாளர் கலைஞர் அவர்கள்தான், 10 லட்சம் சேர்த்து தருகிறேன் என்று சொன்னபோது அண்ணா ஒரு புன்னகையோடு, சரி, உன் ஆர்வத்தை பாராட்டுகிறேன் என்றார். 10 லட்சம் என்பதெல்லாம் அன்றைக்கு மிகப்பெரிய தொகை, சேர்க்கவே முடியாது. கடைசியாக 11 லட்சத்தை கொண்டு வந்து சேர்த்தார். எப்படி என்றால், எந்த ஊர் கூட்டத்துக்கு போனாலும் தேர்தல் நிதி அளிக்க வேண்டும். அதையெல்லாம் விட வேடிக்கை ஒரு இடத்திலே சொல்கிறார், ஒரு வெயில் கடுமையான கோடை அலைந்து கொண்டிருக்கிற போது ஒரு நண்பர், சர்பத் வாங்கி வருகிறேன், சாப்பிடுகிறீர்களா என்று கேட்கிறார். கலைஞர் சொல்கிறார், சாப்பிடலாம், ஆனால் நீங்கள் தேர்தல் நிதி 10 ரூபாய் தர வேண்டும். அவனுக்கு என்ன தோன்றியிருக்கும், இந்த ஆள் பாவம் கோடை வெயில் அலைந்து நாவரண்டு போயிருக்கிறாரே என்று சர்பத் வாங்கி தரவா என்று கேட்டால், 10 ரூபாய் தேர்தல் பரவாயில்லை, 10 ரூபாயும் கொடுத்து சர்பத்தும் வாங்கி கொடுத்த தொண்டர்கள் அன்றைக்கு இருந்தார்கள். எனவே அப்படி சர்பத்தையும் வாங்கி கொடுத்து அந்த நேரத்தில் தான் இந்த மாநாட்டுக்கு முன்னால் ஒரு முக்கியமான செய்தியாக 66 நவம்பரிலே தான் தில்லியில் காமராஜரினுடைய வீட்டை RSS மத வெறியர்கள் கொளுத்த முயன்றார்கள். வரலாற்றிலே மிக முக்கியமான செய்தி. அவரை காப்பாற்றியவர்களில் கோதண்டபாணி என்று ஒரு திமுக கழக தொண்டன் இருந்தான் என்பதை கலைஞர் குறிப்பிடுகிறார். அதை யாரும் சொல்லவில்லை. காமராஜரை காப்பாற்றியதில் எப்படி என்றால், வெளியிலிருந்து தாழ் போட்டு கொண்டு காமராஜர் உள்ளே இருக்கிறார், வீட்டுக்கு நெருப்பு வைத்து விட்டார்கள். அது எதற்காக என்று உங்களுக்கு தெரியும், இந்த மாடு பற்றிய விவகாரம் தான், பசுவதை கூடாது என்று அன்றைக்கு அந்த பூரி சங்கராச்சாரியர் எல்லாம் இங்கே இதே மேடையில், அதை நான் விரிவாக அந்த தீட்டும் எதிரும் புதிரும் தொடர் சொற்பொழிவுகளை சொல்லியிருக்கிறேன். பூரி சங்கராச்சாரியாரும் இன்னொருவரும் சாகுமுறை உண்ணாவிரதம் என்று RSS உட்கார வைத்து விட்டார்கள். அந்த பிரச்சனை தீர்வதாக இல்லை. 12-13 நாள்களில் பூரி சங்கராச்சாரியார் ஒரு அறிக்கை விட்டார், பிரச்சனை தீர்ந்து விட்டதால் நாங்கள் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுகிறோம். யாருக்குமே புரியவில்லை, பிரச்சனை எப்போது தீர்ந்தது என்று. ஏனென்றால் அவர்களுக்கு புரிந்தது, பிரச்சனை தீராது, இவர்கள் நம்மை தீர்க்க ஏற்பாடு செய்கிறார்கள், நாம் செத்துப்போனதற்கு பிறகு இதை வைத்துக் கொண்டு இவர்கள் அரசியல் செய்யலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்று. அந்த காலகட்டத்தில் தான் காமராஜர் பசுவதையெல்லாம் கூடாது, இதெல்லாம் என்னையா, நான் நடைமுறையில் நடக்கிற சாத்தியமா இது என்று சொன்னதற்காக அவருக்கு தாக்குதல் நடைபெற இருந்தது. வீட்டுக்கு தீ வைத்தார்கள். கோதண்டபாணி என்கிற திமுக தொண்டன் ஒருவனும் சேர்ந்துதான் காமராஜரை காப்பாற்றினான் என்று எழுதுகிறார். எனவே இப்படி பல கடமைகளை தாண்டி பணத்தை நிதியை சேர்த்து கட்சிக்காக ஐயா பெரியார் அவர்களும் இந்த இயக்கத்திற்கு அப்படித்தானே பணம் சேர்த்தார். எல்லோருக்கும் தெரியும், குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிற போதெல்லாம் அப்போது 50 காசு 4 அணா 1/2 அணா என்பதுதான் அப்போது பெரிய தொகை. ஒரு பெயர் வைக்க வேண்டும், 4 அணா, ஐயா ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் நல்ல பேராக வைங்க ஐயா, அப்படிங்களா, அப்போ 1 ரூபா கொடுங்க பாரு, நல்ல பேராக வைக்கணும்னா 1 ரூபா. அவர் வைத்த நல்ல பெயர்களில் ஒன்று தான் பேரறிவாளர். அவர் வைத்த நல்ல பெயர்களில் ஒன்று விடுதலை. அவர் வைத்த நல்ல பெயர்களில் ஒன்று அறிவு. எல்லாம் பெரியார் ஏதோ தமிழுக்கு எதிரி என்பது போல சொல்கிறார்கள், அவர் வைத்த பெயர்களெல்லாம் நல்ல தமிழ் பெயர்கள். எப்போதாவது தமிழ் அல்லாத பெயரை பெரியார் வைத்தார் என்றால் காமராஜ் என்று வைத்திருக்கிறார். நல்ல பெயர்,
₹1 கொடுங்கன்னு கேட்டு வாங்கி காமராஜன் பேர் வைப்பார். காமராஜர் மீது அவருக்கு அவ்வளவு பற்றுதல். அப்படி சேர்க்கப்பட்ட பணம் 1,100,000 கலைஞர் அண்ணாவிடம் கொண்டு வந்து கொடுத்த காரணத்தால் அண்ணா அவர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் யார் என்று பெயரை அறிவித்து கொண்டே வருகிற போது கடைசியாக சைதாப்பேட்டை என்று சொல்லி நிறுத்தி, சைதாப்பேட்டையில் யார் யார் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிற நேரத்தில் சைதாப்பேட்டையில் நம்முடைய வேட்பாளர் 1,100,000 என்று அண்ணா அறிவித்தார். அதற்கு பிறகு தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் 67 பிப்ரவரி மாதம் 15, 18, 21 மூன்று கட்டங்களில் நடைபெற்றது. 15ஆம் தேதி சைதாப்பேட்டையில் தேர்தல் வாக்கெடுப்பு முடிந்துவிட்டது. அன்று இரவுதான் சென்னை அடையாறுக்கு பக்கத்தில் இருக்கிற கோட்டூர்புரத்தில் கலைஞரின் மீதான கொலைவெறி தாக்குதல் நடைபெற்றது. இன்றைக்கும் அவரை அன்று காப்பாற்றிய இளைஞன் பெயரை கடைசி வரையில் ஐயா சொல்லுவார், புத்தகத்திலும் எழுதியிருக்கிறார். யாரோ ஒருவர் இறங்கி கோட்டூர்புரத்தில் கோட்டூரில் இறங்குகிற போது பின்னால் வந்த கார்களிலிருந்து கம்புகளோடும் அறிவாளிகளோடும் கத்திக்கொண்டே ஒரு கூட்டம் ஓடி வருகிற நேரத்தில் இருட்டில் சட்டென்று தலைவரை இழுத்து கொண்டு போய் எங்கே போகிறோம் என்பதையே சொல்லாமல் ஒரு வீட்டுக்குள் கொண்டு போய் படுக்க வைத்து போர்வையை போர்த்தி விட்டு, இரவெல்லாம் அவர்கள் தேடியும் கிடைக்காத போதும் என்னை காப்பாற்றிய அந்த சாரங்கனை எப்படி மறப்பேன் என்று எழுதுவார். சாரங்கன் என்கிற பெயரை பல நேரங்களில் அவர் சொல்லுவார். என்னை கோட்டூரிலேயே கொண்டு போட்டுவிட்டு போயிருப்பார்கள், புதுவையிலே ஒரு சிலர் என்னை காப்பாற்றினார்கள் என்றால் கோட்டூரில் காப்பாற்றியது சாரங்கன் என்பார். எனவே எல்லா பெயர்களையும், காமராஜரை காப்பாற்றியவரின் பெயர் கோதண்டபாணி, கலைஞரை கோட்டூரில் காப்பாற்றியவரின் பெயர் சாரங்கன், கலைஞரையும் காமராஜரையும் தமிழகம் அறியும், சாரங்கபாணியையும் கோதண்டபாணியையும் அறிய வேண்டாமா? எனவே தான் அந்த பெயர்களையும் நான் நினைவு வைத்து கொண்டு இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். கோட்டூரில் சாரங்கனால் காப்பாற்றப்பட்ட உயிர். அதற்கு பிறகு தேர்தல் முடிவுகள் வருகின்றன. யாரும் எதிர்பார்க்கவில்லை, அண்ணாவே எதிர்பார்க்கவில்லை. ஏறத்தாழ ஆட்சியை பிடிப்பதற்கு இன்னும் 5 இடங்கள் தான், 6 இடங்கள் தான், 4 இடங்கள் தான் என்கிற நிலை வந்து 134 இடங்களில் திமுக கழகம் வெற்றி பெற்றதற்கு பிறகு மார்ச் 1 அண்ணா சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 2ஆம் தேதி காலையில் ஆளுநராக இருந்த உஜ்ஜல் சிங்கை அண்ணா, கலைஞர், நாவலர் பார்க்க போகிறார்கள். சைதாப்பேட்டை இன்றைக்கு மறைமலை அடிகள் பாலம், அன்றைக்கு மர்மலாங் பாலம், அதை தாண்டுகிற போதுதான் நாவலர் கேட்கிறாராம், ஆளுநருக்கு ஏதாவது பழமாவது வாங்கி கொண்டு போக வேண்டாமா என்று. இதுவரையில் அப்படியெல்லாம் அவர்கள் ஆளுநருக்கு மறியல் செய்யத்தான் போயிருப்பார்களே தவிர ஆட்சி பொறுப்பேற்க போனதில்லை. இங்கே வந்து சொல்றியப்பானார் அண்ணா, கொஞ்சம் முன்னாடி சொல்லக்கூடாதா? சரி, இந்த எங்காவது ஒரு கடை இருக்கிறதா என்று பார்த்து, ஒரு கடையில் எலுமிச்சம்பழம் தான் இருக்குன்னா, சரின்னு எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொண்டு, அதுவும் வாடிப்போன எலுமிச்சம்பழமாக இருக்கிறது, இதை எப்படி கொடுப்பது என்று அண்ணா எப்படி கொடுத்தார் என்பதை கலைஞர் நயமாக எழுதுவார். எல்லாம் பேசிக்கொண்டு வருகிற போது கலைஞர் கையில் ஏதோ ஒரு தங்க மோதிரம் கொடுப்பது மாதிரி அவர் கைக்குள்ளே, ஏன்னா அதை விரித்து பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப அவர் கைக்குள்ளே வைத்து விட்டு நாங்கள் வந்தோம் என்று எலுமிச்சம்பழம் கொடுத்து அந்த செய்தி வரைக்கும் சொல்லுகிற கலைஞர் கடைசியான செய்தியை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வெளியே வந்த பிறகு எங்களினுடைய மகிழ்ந்து தாம்பரத்தை தாண்டி சென்றது. எங்கே போகிறோம் என்று கேட்டேன். வாருங்கள் போகலாம் என்றார். தாம்பரத்தை தாண்டி நெடுந்தூரம் போனதற்கு பிறகு சொன்னார், நாம் திருச்சிக்கு போய் கொண்டிருக்கிறோம். எதற்காக? நம் தந்தையை பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். 18 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சந்திப்பு நடைபெறுகிறது. நாம் யார் நம்மை வளர்த்தாரோ, யாரால் நாம் இந்த இடத்திற்கு வந்தோமோ, அந்த தந்தை பெரியாரை சந்திப்பதற்காக போய்கொண்டிருக்கிறோம். நாம் அமைச்சர் பதவி ஏற்பதற்கு முன்னால் அவரை சந்தித்துவிட்டு வந்து பதவியேற்பது தானே சரி என்று அங்கே போன பிறகு அன்பில் தர்மலிங்கம் அவர்களும் அவர்களோடு சேர்ந்து கொள்கிறார். அன்பில் தான் அதற்கான ஏற்பாடுகளை செய்தவர். அந்த சந்திப்பை கலைஞர் எழுதுகிறார், அண்ணா நாவலர் என் வரலாற்றில், ஏன் ஐயா பெரியாரினுடைய வாழ்க்கை வரலாற்றில் கூட மறக்க முடியாத நாள் 67 மார்ச் 2 அம்மா மணியம்மையாரும் அருகில் இருக்கிறார்கள். எப்போதும் எவரிடத்திலும் போலியாக தன்னடக்கமாக எதையும் பேசாத ஐயா பெரியார் சொல்லுகிறார், என்னை நீங்கள் கூச்சப்பட வைத்து விட்டீர்கள் என்கிறார். அதுதான் மிகப்பெரிய செய்தி. பெரியார் சொன்ன அந்த வரி, என்னை கூச்சப்பட வைத்து விட்டீர்கள் என்று சொன்னார். பெரியாரை கூச்சப்பட வைத்தார்கள், ராஜாஜியை கவலைப்பட வைத்தார்கள். அதுதான் அந்த வரலாறு. இதை பெரியாரும் எதிர்பார்க்கவில்லை, ராஜாஜியும் எதிர்பார்க்கவில்லை. ராஜாஜியோடு கூட்டணி சேர்ந்து, ஏனென்றால் ராஜாஜி 67 தேர்தலில் எப்படி வாக்கு கேட்டார் என்பதை எல்லோரும் அறிவோம். நீங்கள்
பிராமணர்களே, இடது கையால் பூநூலை பிடித்துக்கொண்டு வலது கையால் உதயசூரியனுக்கு வாக்கடியுங்கிறார். மாட்டு சின்னத்தின் மீது குத்துங்கள் என்பதை கூட ராஜாஜி சொன்னார். மாடு அவர்களுக்கு புனிதமானது என்கிறார்கள், மாட்டை குத்தக்கூடாது, எனவே மாட்டில் குத்தாதீர்கள், உதயசூரியனில் குத்துங்கள் என்று ராஜாஜி வாக்குகளை கேட்டார். எனவே ராஜாஜிக்கு புரியவில்லை, என்னடா இவர்கள் வெற்றி பெற்றவுடனே போய் பெரியாரை பார்க்கிறார்கள் என்று. ஆயிரம் வேறுபாடுகள் இருந்தாலும் எங்களுக்கு அவர்தான் தந்தை, அவர்தான் எங்களை வளர்த்தார், அவர்தான் இந்த மண்ணுக்கான தமிழ் தேசியத்திற்கான தந்தை என்பதை அறிஞர் அண்ணா அவர்கள் மிகச் சரியாக உணர்ந்து கொண்டார். வந்ததற்கு பிறகு எல்லோருக்கும் துறைகள் பிரிக்கப்பட்டன. கலைஞரிடத்தில் கேட்டார்கள், உங்களுக்கு என்ன துறை அமைச்சரவையில் என்று. கலைஞர் விடை சொன்னார், நாவலருக்கு கல்வித்துறை, மதியழகனுக்கு உணவுத்துறை, எனக்கு பொதுப்பணித்துறை, எந்த துறையாக இருந்தால் என்ன, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் எங்கள் அண்ணா துறை என்று சொன்னார். இதுதான் அவர் பொறுப்பேற்ற உடனே அவர் சொன்ன விடை. 1967 மார்ச் மாதம் 6ஆம் தேதி அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அடுத்த மாதம் ஜனவரி 27 மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வணக்கமாத்த விட, உன் அறிவு பெருசு அதை சிந்தி.